Hallelujah, hallelujah,
비된다 이슘 비된다 우디따 마네들 우디따 옛는 솔리 ஐயா வாழ்க்கை.
கிறிஸ்மஸ் ஆராதனை தேவன விசேஷமாய் ஆஸ்வதிக்கும்படியாக என் மகன் ஜோனஸ் அழைக்கின்றேன். இந்த முதல் ஆரம்ப ஜபத்தை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக ஆரம்ப ஜபத்தை செய்யும்படி அழைக்கின்றேன். அண்ட் ஐ வுட் கால் அப்பான் ஜோனஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ஆஃபர் எ ஸ்பெஷல் ப்ரேயர் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த பிகினிங் ஆஃப் தி சர்வீஸ். ஆண்டவர் இந்த மாலவெளியிலே வரமுடைய பிள்ளைகளை துரிதமாக கொண்டு வரும்படியாக அந்த ராத்திரிகளில் நல்ல பாடலோடு நல்ல துதியோடு நல்ல ஸ்தோத்திரத்தோடு மன மகிழ்ச்சியோடு கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பிறப்பு நற்செய்தி அதிசயமானவ ஆலோசனை கர்த்த வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இம்மானுவேல் யெகோவா ஷம்மா நம்மோடு கூட இருக்கும்படி நம்ம தேடி வந்த கர்த்தராக இயேசுவை பிறந்த அந்த பிறப்பை மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட களிக்குறந்தோடு கூட நாம் இந்த ஆராதனையை துவங்கி கொண்டு இருக்கிறோம், துவங்க போகிறோம். தொடர்ச்சியாக தேவனுடைய பிரசன்ன ஆராதனை முழுது நம்ம மத்தியில் உலாவும்படியாக ஆண்டவர் நடத்தும்படியாக ஆரம்ப ஜபத்தை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. Thank you, Lord. Nandi and Lord. Gracious Heavenly Father, thank you for this wonderful night, my Lord. Amen. Lord, today is a very big day, Lord. This is the day that the Lord has made. Amen. Thank you for this great day, Lord. Amen. As we are all in the service, Lord, this Christmas Eve, Lord, let your presence be among upon us, Lord. Amen. Bless all the programs, Lord, and be with us, Lord. Take the people from all the iniquities and come to the church, Amen. Lord. Amen. And we praise you, we glorify you, Lord, because yes. 2,000 years ago, the Messianic King you have born today, Amen. Lord. Let your presence be filled with us, Lord, Amen. From the start to end, Lord. Amen. We must dwell in the presence every minutes of this yes. service, Lord. Yes. Bless dear pastor and all the and the worship team, Lord, and bless yes. the word, Lord. In Jesus' name we pray. Amen. நல்ல கைத்தடத்தை கொடுப்போமாக. இன்று உங்களுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரில் உங்களுக்காக எனக்காக நமக்காக பிறந்தபடியால் நல்ல ஒரு கரங்களை தட்டி கத்துறா இயேசு கிறிஸ்துக்கு ஹாலேலூயா. நல்ல சத்தமாக கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்று கிறிஸ்தியனும் ரட்சக ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தாவீதின் ஊரில் பிறந்தான சரித்திரம் சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக நம்முடைய உள்ளத்தில் என்னுடைய நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறந்திருக்கிற ஹாலேலூயா. முதல் பாடலாக ஒரு பழைய பாடல், சிங்கார பாலனே ஆராரோ, சிவந்தப்பட்ட ரோஜா ஆராரோ, தேவகுமாரனே மனிதகுமாரனே ஆராரோ ஆராரோன்னு சொல்லி பாட்டை பாட்டு அப்படியே கை தட்டி நீங்க தூங்கிட்டு போறீங்க. ஆராரோ ஆராரோ அந்த இசையோடு அப்படியே நீங்க தூங்கிட்டு போறீங்க, சரிங்களா? எல்லாம் சந்தோஷமா உற்சாகமா உங்களுக்கு மன்னிக்க ஸ்கிரீன் இன்னைக்கு போட முடியல, கையில் பாட்டுத்தல் இருக்கு. எல்லாக்கும் பாட்டுத்தல் உண்டா? கிடைச்சதா எல்லாக்கும் அந்த பாட்டுத்தல் உள்ள தானே? எத்தனையோ பாடல் அது எனக்கு தெரியல, என்ன எங்கே கிட்டே இருக்குது வேறு பாட்டுத்தல் இல்லையா? அது பாட்டு முதல் பாட்டு, சரி. சிங்கார பாலனே ஆராரோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, நல்லா சேர்ந்து பாடுங்க, நல்ல உற்சாகமாக ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி பாடுவோம். படுவோம்
ஆராதிக்கிறோம் தேவ குமார.
அவர் அதிசயமானவர். பிறப்பு அதிசயம். பிறப்புக்கு முன்பதாகவே எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் முன்பதாக அவர் முன்பதாகவே அறிவிக்க முன் அறிவிக்கப்பட்டவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திடீரென்று பிறந்து விடவில்லை. பல தீர்க்கதரிசிகள் ஏறக்குறைய 49 தீர்க்கதரிசிகளால முன் உரைக்கப்பட்ட இட் வாஸ் foretold and it was a pre-told even before the many years that the son of god is going to give unto us christian ரட்சகர் குமார நமக்காக கொடுக்கப்படுவார். அதான் கிறிஸ்மஸ். ஆமென். அம்மையும் வராது பாத்துங்க, நல்லா இருந்த நேத்து மகிமையா போய் நிக்குது, மகிமையா நடத்துங்க, செக் பண்ணுங்க, மேல வந்து செக் பண்ணி என்னன்னு பாருங்க. ஆகவே தேவகுமார பிறக்கப்பட பிறப்பு மகிமையா நம்ம எல்லாம் கொண்டாடணும். சரிங்களா, எழுந்து பாடலாமா? ஒரு பல்லவி பாடுது, அதன் பிறகு அபிஷியலா எல்லா சாங்ஸும் பாடி நான் மையப்படுத்த போகிறோம். மாட்டு தொழுவத்திலே அங்கு மாப்பணி சாரலிலே மாட்டு தொழுவத்திலே ஆர
பாடப்போகிறோம். கடந்த வாரத்தில் உங்களுக்காக பாடின பாடல், மகிமையின் மைந்தனாக பலனாக பிறந்தாரே, அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு புது பாடல் இதையும் நாம் சேர்ந்து எல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி தேவனை மையப்படுத்துவோம். யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம், உங்கள் கையில் பாட்டுத்தல உண்டு. கடந்த வாரத்தில் பாடின பாடல் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அற்புதமான ஒரு பாடு. வாரமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதல மகிமையின் பாலனாக இறங்கி வந்தீரே.
நடுவில்
இறங்கி வந்து வாசம் பண்ண மாட்டவர் பாடுவோம்.
சீடர்கள் மத்தியில மேல் விட்டு அறையில இறங்கினவரே, எந்த கொசுனாலும் இறங்கி வந்தவரே, இது இரவு என் உள்ளத்துல ஒரு முறை கூட இறங்கி வருவதாக செல்லுபடுவோம். எல்லாம் நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டி பாடுங்க. அறியினில் எந்த கோஷ நாளினில் இறங்கி வந்தீரே, சீடர்கள் மத்தியில் அறையினில் எந்த கோஷ நாளினில் இறங்கி வந்தீர். வறுமையா கண்களை மூடி கரங்களை தட்டி ஆவியில பாடுங்க. மகிமையின் இறையோ ஹல்லேலூயா, மகிமையின் பாலகனாக, மகிமையின் பாலகனாக இறையோ. ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வரும் ஐயா கிடைக்கும். ஊழியர்கள் நம்முடைய வாலண்டியர்ஸ் கேண்டல்ஸ் கொடுப்பாங்க, அதை வைத்துக்கொண்டு சைலண்ட் நைட் அந்த பல்லவியை நம் பாடி தேவ சமூகத்தில் நம்மை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த ராத்திரி இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இப்படி பனியிலும் குளிரிலும் நிறைந்த இப்படிப்பட்ட நாட்களில் நீ இந்த உலகத்தில் அவதரித்து மனு குலத்தை மீட்கும்படியாக எங்களை தேடி வந்திரே,
உங்களை நான் நினைக்கிறவங்களை பாடுகிறோம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். முதல்ல தமிழும் பிறகு ஆங்கிலத்தும் சேர்ந்து பாடுவோம். ஜீசஸ் Turn off all the lights. பல்லவி பாடுவது முன்பதாக முதல் கேண்டில் லைட்டை திருச்சபையில் உள்ளதான மூத்தவர் திரு யேசுதாஸ் அவர்களை அழைக்கின்றேன். முதல் கேண்டிலை திருச்சபை சார்பாக அதை முதல் கேண்டில் கொளுத்துவார்கள். சென்டனி மேட்சஸ் எல்லா வாக்கியம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்க. ஒருத்தர் பின்னாடி வைக்கும்போது கொஞ்சம் முடி பத்திக்க போது உஷாரை பார்த்து வைங்க, கையில் பிடிச்சு கொள்ளுங்க. முதல் கேண்டலை ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் திருச்சபையில் மிக மூத்தவராக இருக்கிறதானே, வயதிலும் அனுபவத்திலும் மூத்தமாக இருக்கிறதானே, பெரியோர்களை அழைத்து அல்லது மூப்பவர்களை அழைத்து நாம் அவங்க மூலியமாக தான் இதை நாம் இக்னைட் பண்ணி ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கும் இந்த 2021 இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் வயதில் முதிர்ந்தவராக இருக்கிறதானே திரு யேசுதாஸ் அவர்கள் இந்த முதல் கேண்டலை பத்து வைப்பார்கள், ஆரம்பிப்பார்கள். அதிலிருந்து ஊழியர்கள் பாஸ்டர் ஜோசப் டேவிட்டிங்க மற்ற உடன் ஊழியர்கள் நம்ம அவங்களாம் சேர்ந்து உங்களை கொண்டு வருவார்கள். அதை பத்து வைத்துக் கொள்ளுங்கள். மேல பாடலை பாடும் இந்த கரங்களை வைத்து அதை லிஃப்ட் பண்ணி கைகளை லிஃப்ட் பண்ணி தேவ நாமத்தை மையப்படுத்தி பாடி ஆராதனை செய்வோமா. ஐயா நீங்க ஆரம்பிங்க, அப்படியே பத்து வைக்கிறீங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினால 2021 கிறிஸ்துமஸ் ஆராதனையில இந்த கேண்டில் சர்வீஸை நாம் துவங்குகிறோம். Jesus Christ said, I am the light and I am the truth and I am the way and I am the eternal God. I am a wonderful God, a good counselor and comforter. I am eternal God, a prince of peace. நான் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நானே இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கின்றேன். என் வசனங்களே, என் வார்த்தைகள் இந்த உலகத்தை வெளிச்சமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவரே கர்த்தராக இயேசுவே நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கிற, வெளிச்சம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாயலனா கம் ஆன் எவ்ரிபடி, ஹோலி நா ஷேபஸ்
அதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இம்மானுவேல், யெகோவா ஷம்மா. இந்த உலகத்துக்கு அவர் வெளிச்சமாய் பிறந்தார். Let's turn on the light. இருளிலே இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிதான வெளிச்சத்தை கண்டார்கள். இருளிலே வாழ்ந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தராக இயேசுவே இந்த வெளிச்சம். ஹல்லேலூயா. உட்காரோ. Thank you Lord Jesus. வேதத்திலிருந்து வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்குரிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அடையாளமாக வேதத்திலிருந்து சில வசனங்களில் வாசிக்க கேட்போம். பாஸ்டர் ஜோசப் அவர்கள் லூக்காவின் சுவிசேஷம் 2 அதிகாரத்திலிருந்து 1 முதற்கொண்டு 14 வரை. We are going to have the readings gospel according to the Luke chapter 2 and verse begins from 1 to 14. இதனாலுக்குரிய ஆதாரமாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். அவர் வாசிப்பார், நம்ம எல்லாவதை கேட்போமாக. வேதத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். Luke 2:1-14 வரை. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவிதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவிதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருந்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் தங்கள் வயல்வெளிகளில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திற்கு வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும்
பாடுவோம். ஐயா வாழ்கே வாழ்கே அதே லுக்காவின் ஒன்றாம் அதிகாரம் 28 முதற்கொண்டு 38 வரை. த காஸ்பிள் அக்கார்டிங் டு லுக் சாப்டர், த சேம் சாப்டர் 1 அண்ட் வர்ஸ் பிகின்ஸ் ஃப்ரம் வர்ஸ் நம்பர் 28-38. ஸோ சாம்சன் அவர்கள் இந்த நாளுக்கான ஆதாரமாக, கிறிஸ்மஸ் ஆதாரமாக மீண்டுமாக வசனங்களை வாசிக்கும்படி அழைக்கின்றேன். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவளை கண்டு அவள் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதுக்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியனே என்றாள். தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக,
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நெழிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கம் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத் தன் உயிர்வயதிலே ஒரு புத்தனை கர்ப்பம் தரிக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவனிடத்திலிருந்து போய்விட்டான். தேங்க்யூ. சாஷ்டாங்கம் செய்ய வாரம், சாஷ்டாங்கம் செய்ய பாடின பாடலை நாம் பாடப்போகிறோம். நம்ம எல்லோரும் சேர்ந்தவர்களாக வருமடதோடு கூட பக்தரிய வாரம். ஆசை அவளோடும் நீ பாரும், நீ பாரும். இப்பாலனை வானோரின் ராஜா கிறிஸ்து பிறந்தாரே. ஆகவே வானசாஸ்திரிகள், ராஜாக்கள், பிரபுக்கள், அதிபதிகள் எல்லாரும் வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த பாலகனாயிருக்கிறவர்கள், வேத சாஸ்திரிகள், ராஜாக்கள், பிரபுக்கள், அதிபதிகள் வந்து சாஷ்டங்கமாக விழுந்து தேவனை தொழுது கொண்டார்கள். ஜி ஆசையாவலோடும் நீ பாரும், நீ பாரும் பாலனை. பக்தரேவா ஆசையாவலோடும் நீ பாரும், நீ பாரும் நீ பாலனை. வானோரின் ராஜா கிறிஸ்து பிறந்தார், சாஷ்டாங்கம் செய்யும் நோக்கி பந்து பண்ணுவோம். ஒரே இது அடிமை வந்திருக்கிறேன் இந்த ராத்திரி வேலையில், என்னைய சாஷ்டாங்கம் ஒப்பு கொடுக்கிறேன். சாஷ்டாங்கம் செய்ய வருகிறோம்.
வெளிப்பட்டார் வார்த்தையாக தேவம்
உலகத்தை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவ பிதாவாக தேவன் தன் சொந்த குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின இந்த நாள் வார்த்தை மாம்சமாகி ஓ தி வேர்ட் ஆஃப் தி வேர்ட் பிகேம் இன் தி ஃப்ளஷ் தி வேர்ட் மேனிஃபெஸ்டட் became a flesh in order to seek you, search you, redeem you and protect you and give you the eternal life. வார்த்தையாக தேவன் உலகத்தில் மாம்சமாகி கன்னி மரியான வயிற்றில் சிறு பாலகனாய் பிறந்து வந்து இந்த உலகத்தில் பிறந்து எந்த மனிதனையும் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி கர்த்தராக இயேசு எத்தனை பேர் நம்புறீங்க? ஓ எந்த மனுஷனையும் எந்த மனுஷியும் எந்த ஜாதி பாஷை இனம் கோத்திரம் எந்த பாவி யாரா இருந்தாலும் எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணுகிற இருளில் இருக்க ஜனங்களுக்கு விடுதலை தந்து வெளிச்சத்துல கொண்டு வந்து பிரகாசிக்க பண்ண வைக்கிற அந்த தேவர் அவரே மெய்யான ஒளி கர்த்தராக இயேசு. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவார். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை உயர்த்தி பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே வாழ்கிறே நீரே சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு பார்த்து சொல்லுங்க, அவரே நம்முடைய துருகம், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய நண்பர், அவரே நம்முடைய தஞ்சம். இந்த காலவில் என்ன பிரசன்னத்தை அள்ளி கொரத்தை ஆறுவே ரக்கையுள்ளது கதள்ளி கொரத்தை இல்லத என் நண்பரா
ராஜ்யமானிரே, என் கோட்டையானிரே, என் துர்கமானிரே, என் அன்பரானிரே. ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லா ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துமா. நன்றி ஆண்டவரே, நன்றி. மத்தில அசவடி கொண்டிருக்கிறவரே, ஓன பிறப்பின் மகிமின் வல்லமை கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பின் மகிமின் வல்லமின் பிரசன்னம் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறபடி இந்த காந்த ராத்திரில துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தஞ்சமானவரே, எங்கள் அடைக்கலமானவரே, எங்கள் துருகமானவரே, எங்கள் நண்பராக இருக்கிறவரே, யெகோவா ஷம்மாவாக இம்மானுவேல் எங்களோடு இருக்கும்படி பிறந்தவரே, உமக்கே துதி, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கு ஆராதனை, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், உட்காருவோம். நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்கள் யாவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்ததான பிறப்பின் நற்செய்தி கூட எல்லாருக்கும் கூடி வந்த யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல கரங்களை தட்டுவோம். ஆமென். இந்த 2021 டிசம்பர் மாதம் இன்றைக்கு நம் கிறிஸ்மஸ் ஆராதனையை காணும்படியாக, நடத்தும்படியாக கிருபையை, ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். ஆமென். இதுதான் நாம் ஜெபித்தோம் கடந்த நாட்களிலே. கடந்த சில மாதங்களாகவே எங்கள் முழங்கால் ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அந்த ஜெபத்தில் நாங்கள் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். சமீபத்தில் இந்த ஒரு வாரம் ரெண்டு வார காலமாக என்னால் அந்த அதிகால ஜெபத்தில் அதிகமாக நாட்கள் வந்து பங்கு பெற முடியவில்லை. ஆனால் நாங்கள் ஜெபித்தோம், வந்த தேவப்பிள்ளைக்கு ஜெபித்தார்கள். எப்படியாக இல்லை ஆண்டவரே, இந்த 24 இரவு கிறிஸ்மஸ் ஆராதனை நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி ஜெபித்தோம். அநேக ஜெபித்தார்கள். தேவப்பிள்ளைகள், நீங்கள் உங்கள் வீடுகளை ஜெபித்திருவீர்கள். ஜெபமணிங்க தானே? கர்த்தர் எல்லாரும் ஜெபங்களை கேட்டு அரசாங்கத்தில் நல்லதொரு அனுமதியை கொடுத்து நீங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று அரசாங்கமும் அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பினபடினாலே தேவன் கிருபை பாராட்டி கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. நீ கர்த்தருடைய கண்களை என்ன பெற்றாய்? கிருபை பெற்றாய். அதே போல அன்றைக்கு மரியாளுக்கு ஒரு கிருபை, ஒரு பெரிய தயவு ஆண்டு பாராட்டை இருந்த போல இன்றைக்கு கர்த்தராக இயேசு பிறப்பை அனுசரிக்கும்படி செலிப்ரேட் பண்ணும்படி இங்கெல்லாம் பார்க்குறீங்களே. ஒரு நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? நல்லா இல்லைங்களாம்மா? ஆமே. ஒரு நல்ல கையை தட்டும் ஆண்டுக்கு நன்றி சொல்லி. இதெல்லாம் எதுக்காக? In order to glorify the name of Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறந்ததான என் உள்ளத்திலே, நம் உள்ளத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிறந்ததன பிறப்பின் சந்தோஷத்தை திருச்சபைக்கு வெளிப்படுத்தும்படியாக, உலகத்துக்கு வெளிப்படுத்தும்படியாக நம்ம எல்லோரும் கூடி சேர்ந்து கர்த்தராக இயேசுவை மையப்படுத்தி, அவருடைய பிறப்பை மையப்படுத்தி இப்படியாக அழகான ஒரு அலங்கரிப்பு செலுத்தி செய்து தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். இந்த அலங்கரிப்பு கூட இதன் வழியாக தேவனை இதன் வழியாக தேவ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தெரியுமா உங்களுக்கு, ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியம், திருச்சபை அல்லது தேவாலயத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பலனுண்டு. ஒவ்வொரு காரியங்களையும் பரலோகத்தின் பிதாவாக தேவன் கவனிக்கிறார். ஆமென். இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் செவிகளும் என் கண்களும் எப்போது கவனிக்கிறதையும் என் கண்கள் திறந்து கொண்டிருக்கிறதாம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய கண்கள் எப்போதும் நம் மீது இருந்து கொண்டிருக்குது. ஆலயத்தில் செயல்படுகிற செய்கிற ஒவ்வொரு அலங்கரிப்பு கூட தேவனுடைய நாம மகிமைக்காக. ஆமென். எதுக்காக இதை செலவு செய்திருக்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் செய்து கொண்டு வருகிறோம். நான் நினச்சேன் இந்த முறை ஃபைனான்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பேருக்கு வேலை இல்லை இந்த கொரோனாவுக்கு பிறகு. அப்போ யோசித்தே இதை செய்ய வேண்டுமா வேண்டாமா ஒரு யோசனை இருந்தது. அப்படி நானும் மனைவி, பிள்ளைகள், பிறகு உடன் ஊழியர்கள் எல்லாம் பேசும்போது, மூப்பவரெல்லாம் பேசும்போது, இல்லை பாஸ்டர், நம்ம முடிந்தவரை நம்ம செய்யணும். இந்த தேவனை உயர்த்துகிற தேவனை, கர்த்தராக தேவனை இந்த அலங்கரிப்பின் வழியாக தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்துகிறோம். நான் சொன்னேன்
எதை செஞ்சாலும் சிலுவை மாத்திரம் அதை மறைக்க கூடாது என்று சொன்னேன். அந்த பகல சிலுவை அழகாக வைத்து அற்புதமான ஒரு டெக்கரேஷன் பண்ணும்படியாக சபைக்கு ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டினார். இதற்கெல்லாம் காணிக்க, இதற்கெல்லாம் வாடிக்கை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. நினச்சேன் காணிக்கை எடுக்கலாமான்னு, இன்றைக்கு அல்ல, அது ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கொள்வோம். ஆகவே இந்த ஆலய சுத்திகரிப்புக்கு செய்ததானே பிள்ளைகளை நான் துதிக்கின்றேன். எப்பொழுது வந்தாலும் எந்த நிகழ்ச்சி வந்தாலும் ஒரு மூன்று பேர் எப்பவுமே இங்கே வேலை செய்வாங்க. அதில் முதல்ல நம்முடைய மூப்பர் கொஞ்சம் எழுந்துங்க. ரெண்டாவது சாண்டோனி, இங்கே சாண்டோனி எழுந்து கொள்ளுப்பா. அடுத்து மிஸ்டர் ராஜேந்திரன் இருக்கிறாரா? கீழே கீழே வரும்போது பார்த்தீங்களா செக்யூரிட்டி? அவர் கூட நீங்கள் நினைக்கிறீங்களா இதில் எல்லாரும் பங்கு உண்டு. செக்யூரிட்டி கூட இந்த பலிபடத்தில் வந்து ஆலயத்தில் பணிவிடை, ஆலயத்து அலங்கரிப்பு நல்லா ஞாபகம் பைபிளில் இருக்குது. ஆலயம் அலங்கரிப்பு அது தனி ஊழியம். இந்த பூவை செட் பண்ணுறாங்களே அது தனி ஊழியம். ஆலயம் அலங்கரிப்பு நிற்க சொன்னோம்ல, நிற்க சொன்னேன். இவங்களோடு கூட மூப்பர் சாண்டோனி இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப முக்கியமாக பொறுப்பெடுத்து கீழே உள்ள செக்யூரிட்டி பாவம் அங்கே இருக்கிறார் அவரும் பொறுப்பிறந்து இவங்களோட மூணு பேர் சேர்ந்து எங்கள் ஆஃபனேஜ் பிள்ளைங்க, இந்த ஆஃபனேஜ் பிள்ளைகளுக்காக இந்த மூணு பேருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? தேங்க்யூ பிரதர் சாண்டோனி, தேங்க்யூ பிரதர் வினோத், தேங்க்யூ. ஆலயத்தில் உள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்களா? நம்ம ஆஃபனேஜ் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? ரைட், பிள்ளைங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பெஷலாக ஒரு கையை தட்டுங்க. தேங்க்யூ பிள்ளைங்க, ரொம்ப நன்றி. இவங்களாம் சேர்ந்து தான் உங்கள் காலுக்கு நான் யோசிக்க கூடல. எங்கள் அக்கா மகன் சாண்டோனி அவன் தான் யோசித்தான். இல்லை இந்த ரெட் மேட் போட்டுடலாமா? என்ன ரொம்ப சில்லுன்னு கால் உட்கார முடியாது. ஏன்னா அந்த யோசனை எனக்கு வரலாத இருந்தது. ஆகவே இந்த காலுக்கு மேட்டை போட்டு உங்கள் கால் என்ன ஆகக்கூடாது? என்னது ஷூ பிடிக்கூடாதா? என்ன சொன்னீங்க? யாரோ சொன்னீங்களே அம்மா, ஏமா அந்த கிறிஸ்மஸ் நாள் எதை பேச வைக்கிறீங்க? உங்கள் கால் சில்லுன்னு ஆகக்கூடாது என்பதற்காக நல்ல பதமாக இருக்கணும், சூடாக இருக்கணும், கரமாக இருக்கணும், கனகனான்னு இருக்கணுன்றதுக்காக வேண்டி இதை நாமே சொந்தமாக வாங்கினது. இத்தனை வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு ஒரு 5-6 வருடங்கள் முன்பதாக நினைக்கின்றேன், 5-5 வருஷத்துக்கு முன்பதாக நாம் சொந்தமாக இதற்காக பணத்தை சேகரித்து நாம் நம்முடைய ட்ரஸ்டில் பணத்தை எடுத்து நம்ம சொந்தமாக வாங்கினதான ஒரு மேட். இதை போடணும்னு மைண்ட் எனக்கு வரலை, தம்பிக்கு கொடுத்தார் கத்திர ஸ்தோத்திரம். ஆகவே உங்கள் கால்கள்லாம் செல்லினாக கூட தான் நல்லா சூடாக இருக்கணும் என்பதற்காக ஆலயத்தில் இந்த மேட்டை போட்டு அலங்கரித்து இப்படிப்பட்டதான இதை செய்ததுதான் தம்பி இம்மானுவல். இங்கே இல்லை, இன்றைக்கி ஒரு கோயம்புத்தூரில் பாச ஜான் ஜெபராஜ் அவங்க செய்கிறதான அந்த பெரிய ப்ரோக்ராமில் அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைங்க கேஜிபிஎஸ் அந்த பிள்ளைங்க எல்லாம் ஊர்கம்பேட்டில் இருக்கிற பிள்ளைங்க அற்புதமான ஒரு இந்த காரியம் செய்தார்கள். ஆகவே இந்த அலங்கரிப்பு ஆலயத்தை யாரும் சுத்திகரிக்க நீங்கள் யாரும் வரலை, நான் யாரையும் கூப்பிடலை. காரணம் இருக்கிற பிள்ளைங்களை வச்சு நம்ம செய்வோன்னு நல்ல ஆலயத்தில் சுத்திகரித்து அலங்கரித்து அழகுப்படுத்தி காரணம் என்ன? இயேசு பிறந்தான். அவன் இந்த ஆலயத்தை இப்படியாக அலங்கரிக்கும் பொழுது அநேகருடைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கின்றேன். பாஸ்டர் ரொம்ப அழகாக கேஜிஎஃப்ல ரொம்ப அழகாக ஒரு செய்யும்படியான ஸ்லாக்கியம் கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதுவும் கிருபை, நல்ல ஒரு கையை தட்டல கிருபை, அவ்வளோதான், இதுவும் கிருபை. ஆகவே கத்துடைய நாமத்துக்கு நான் மையப்படுத்துகின்றேன். தெய்வ பிள்ளை இந்த மாலவில் வந்தவங்களை, மாலவே அல்ல இந்திரவில் வந்தவங்களை யாவரும் இயேசு நாமத்தை வாழ்த்துக்கின்றேன். நாளை காலை சரியாக 10 மணிக்கு இங்கே ஒரு சுருக்கமான கிறிஸ்மஸ் ஆராதனை, நாளை காலை மீண்டுமாக சரியாக 10-11 மணி வரை தேர் வில் பி எ கிறிஸ்மஸ் சர்வீஸ் டுடே டுமாரோ டுமாரோ எக்ஸாக்ட்லி பை 10-11. த சர்வீஸ் வில் பி ஷார்ட் சர்வீஸ், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். தெய்வ பிள்ளைகள் வாருங்கள், எல்லோரும் வாங்க, புது புது வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு வாங்க. இது எங்களது பழைய புதுசு இல்லை, அதை ஏதோ மேனேஜ் பண்ணி வந்துக்கிறோம். எல்லாரும் கிறிஸ்மஸுக்காக எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தோம். எனக்கும் என் மனைவிக்கு நாங்கள் எடுத்துக்கவே இல்லை, ஏன்னா எடுக்க முடியாத சூழ்நிலை இல்லை, நேர்மம் இல்லை. நான் சற்று பரீட்சை எழுதி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு காலையில் கூட பரீட்சை எழுதி தான் வந்தேன். இப்போ நைட்டு ஒரு பரீட்சை, நாளை காலை ஒரு பரீட்சை. பரீட்சைனா என்னது? தமிழிலே எங்கள் மக சொல்கிறா, அப்போ டேடி எப்பவுமே ரொம்ப உத்தத்தம் வாத்தியாருன்னு சொல்கிறாரு. வாத்தியார்னு சொல்கிறது என்ன சொல்கிறது?
பகவே நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தபடினாலே எதையும் நாங்கள் செய்து கொள்ள முடியவில்லை. அடுத்து ரெண்டாவது மனைவி சிக்காயிட்டாங்க. கடந்த வாரமெல்லாம் ரெண்டு மூணு வாரங்களாக தொடர்ச்சியாக இந்த டைஃபாய்டு ஜுரம் வந்து பலவீனம் அடைந்து, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, ரெண்டு மூணு வாரமாய் பலிபடுத்த நிற்கக்கூட முடியல. நான் கத்திர ஸ்தோத்திரம், இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை ஜெபித்தோம், எப்படியாவது ஆண்டவர் கிறிஸ்மஸ் ஆராதனையில் பலிபடத்தில் நாங்கள் இருவரும் நின்று நம்மளை ஆராதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்தோம். கத்த நல்ல சுகத்தை கொடுத்தாரு, கிருபையாய் கொண்டு வந்து பலிபடுத்து நின்று ஊழிய செம்மனை கிருபை இருந்தார். நல்ல கைத்தட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லா, நன்றி. கிறிஸ்மஸ் சுருக்கமாக நேரத்தில் சரியாக 12 மணி முடித்து விடுகின்றேன். மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷம் முன்ன பின் இருக்கும். உங்களை போகிறதுக்கு போன வர சொன்னதை போல, ஐயா நான் எம்யூனில் வந்தேன், பாரத்தில் வந்தேன், எனக்கு ஆட்டோ அனுப்புங்க, கார் அனுப்புங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. சொல்கிறேன், தூரத்தில் வந்தேன், கொட்டைப்பிள்ளி பாரநள்ளி கொட்டைப்பிள்ளி மாறிப்போம். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒருவேளை உங்களுக்கு போகிறது வசதி இல்லைன்னு சொன்னால் அதற்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொடுப்போம். நிச்சயமாக நீங்கள் சுகமாக போய் வீடு சேருவீங்க. யாரும் பயப்படாதீங்க. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா மின் சர்ச் முடிச்சுட்டு வர்றது ரொம்ப பயமாக இருக்குதுயான்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், கத்துடைய ஆவி என்ன கூட இருப்பாங்க வாங்கன்னு சொன்னோம். அவங்க வந்தாங்களா வரலையான்னு தெரில இன்னைக்கு. ஸ்தோத்திரம். ஆகவே யாரும் பயப்படாதுன்னு சொல்ல வரேன், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னொரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி உட்காந்துக்கிறாரு, நான் பின்னாடி பயமாக இருக்கு, பின்னாடி உட்கார்றது எனக்கு பயமாக தான். ஒரு சகோதரி சொன்னாங்க, அந்த சகோதரி வரலன்னு நினைக்கிறேன். எங்கே சகோதரிக்கான சரி, அவங்க வீட்டுக்கார முன்னாடி வண்டி ஓட்டு போகிறாராம், அந்த அம்மா பின்னாடி உட்காராராம், ரொம்ப பயமாகுது பாஸ்டர். என்னங்க சிஸ்டர் பின்னாடி ஒண்டியா, நான் யாரும் எனக்கு அப்புறம் யாருமே இல்லை. எங்கள் கணவர் முன்னாடி போகிறார் தானே, பின்னாடி அவரை அவரை பிடிச்சின்னு போகிறது என்ன பயம் உங்களுக்கு? அப்படியெல்லாம் பல விதமான சூழ்நிலை, பல வச்ச பாடுகள், ஆலயத்து வருவது பல பாடுகள் உண்டு. ஆக யாரும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி நான் சொல்லுகின்றேன், தைரியமாக போங்க, அவங்க பின்னாடியே பரிசுத்த ஆவியினுகிறார். தெய்வ சமூகம் உங்களுக்கு முன்னே இருக்குது, உங்களை பின்னே இருக்குது. ஆமென். என் சமூகம் முன்னே இருக்கும், பின்னே இருக்கும், உங்கள் நடுவில் இருக்கும். நம்ம சொல்கிறவ நடுவு சென்று ரெண்டும் ஒன்று தானே, எதனா ஒன்று சொல்லணும்ல, நடுவு சென்டரா அங்கேயே இருக்கும் ஆண்டுடைய பிரசன்னம். ஆமென். ஆமோஸ் 9 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 9:12 வேகமாக வாசியுங்கள். Turn to the book of Amos chapter 9 and verse number 12. அந்த நாளிலே எங்க மேனுவல் கமான் அந்த நாளிலே போதும் அந்த நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆதிவசதல்லே பித்தோதந்த தாவீதனா குடாரதல்லே நான் உற்சாகம். அந்த நாளிலே தாவீது குடார தாவீதுன வந்து அது என்ன அர்த்தம்னா உற்சாகமா சொல்ல. அந்த நாளிலே ஆதிவசதல்லே எஸ் அதுதான் சரியான ஆவி. அந்த நாளிலே ஆதிவசதல்லே விழுந்து போன பித்து ஹோதாம் யார் குடாரம் யார குடாரம் தாவீதன் குடாரத்தை தாவீதன குடாரதல்லி நான் திரும்ப எடுப்பித்து அதான் கிறிஸ்மஸ். மத்தே திருவி கட்டிசுவதே கிறிஸ்மஸ் ஆகுது. வாட் இஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் அந்தரேனோ இன் தட் டே ஐ ஆம் கோயிங் டு ரைஸ் அப் தி டேபனேக்கிள் ஆஃப் கிங் டேவி which is fallen, that is fallen, that is called Christmas. Adhe Christmas agide. I am going to raise up the tabernacle of King David to the former level. Nanu Davidana bidhogiruvanta prakaravannu ettisal paduvantadagide. Andha naalile aa divasadalli edho onnu vindu vittathu. Eno ondu bidhogitu. Andha vindu pona gudarathukku peru Davidin gudaram. ಬಿದ್ದೋದಂತ ಗುಡಿಸಲಿನ ಹೆಸರು ದಾವೀದನ ಗುಡಿಸಲು. The name of the fallen house called the tabernacle of King David. ಬಿದ್ದೋದಂತ ಗುಡಿಸಲಿನ ಹೆಸರು ದಾವೀದನ ಗುಡಿಸಲು. Father God sent his only begotten son in order to raise up the tabernacle that which is fallen already. ತಂದೆಯ ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿದ ಮುಖಾಂತರ ಬಿದ್ದೋಗಿರುವಂತ ಗುಡಿಸಲನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. The eternal God நித்திய தேவரோ the supreme god the creator the all creature the master of all creature sent his only begotten son
ಸರ್ವವನ್ನು ಆಳುವಂತ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಕರ್ತನು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸುವಾಗ ಯು ನೋ ವಾಟ್ ಇಸ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದರೆ ಎ ಸನ್ ಸನ್ ಇಸ್ ಗಿವನ್ ಮಗನನ್ನು ಕೊಡುವುದು ಸನ್ ಇಸ್ ಗಿವನ್ ಮಗನನ್ನು ಕೊಡುವುದು ಕುಮಾರನ ಕೊಡುಕಪಟ್ಟ ಮಗನನ್ನು ಕೊಡುವುದು ಕುಮಾರನ ಕೊಡುಕಪಟ್ಟ ಮಗನನ್ನು ಕೊಡುವುದು ಎಂದ ಕುಮಾರ ಯಾವ ಈ ಕುಮಾರನು ಯೇಸು ಎನ್ನುವ ಕುಮಾರನ್ ಯೇಸು ಎನ್ನುವಂತ ಮಗನು ಯೇಸು ಎನ್ನುವ ಕುಮಾರನ್ ಯೇಸು ಎನ್ನುವಂತ ಕುಮಾರ ಕೊಡುಕಪಟ್ಟ ಕೊಡಲ್ಪಟ್ಟು ಅನುಪಂಪಟ್ಟ ಕಡಿಸಲ್ಪಟ್ಟು ಅದು ಇಪಡಿಯಾ ಹೇಳ್ರೆ ಅನುಪಪಟ್ಟವರ್ ಕೊಡುಕಪಟ್ಟ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತೇನೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟುವುದು ಕಡಿಸಲ್ಪಡುವುದು ಎನ್ನೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂದರೇನು ಅನುಪಪಟ್ಟವರ್ ದನ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನ ಎನ್ನೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಂದರೇನು ಯಾರೋ ಒಬ್ಬರು ಅನುಪಪಟ್ಟವರ್ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಸಮ್ವನ್ ವಾಸ್ ಸೆಂಟ್ ಬೈ ಗಾಡ್ ಯಾರೋ ಒಬ್ಬರನ್ನು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಸಮ್ವನ್ ವಾಸ್ ಸೆಂಟ್ ಬೈ ಗಾಡ್ ದಿ ಫಾದರ್ ಯಾರೋ ಒಬ್ಬರನ್ನು ತಂದೆಯಾಗಿನ ದೇವರು ಕಳಿಸಲ್ಪಡುವುದು who is the someone that is a king that is a the son of god jesus christ ella karangala thatti sothra mannunga yaravanu maganagiruvanta yesu christanu pidavaga devan tandiyagiruvanta devaru yohan 3:16 the book of john chapter 3:6 adu yaro paaka vendi avashyam illa devan tammudaiya ore perana kumarana tandarali yohana 3:16 ivalava ulagathai anbu koornar adutha adu ondan theri adu theriyadu 50 வருஷம் விசுவாசித்தா அன தெரியாது சக்கு சொல்லுங்க நான் திட்டத்துக்கு முன்னாடி டக்கு படிச்சிடணும் அப்ப சரியாட இல்ல தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை முதல்ல விசுவாசிக்கணும் அது விசுவாசி எவனவன் கெட்டு போகாமல் தாவீதின் கூடார கெட்டு போய் விட்டது கெட்டு போன கூடாரத்தை மீண்டும் திரும்பவும் பழுது பார்க்க மட்டும்தான் பிதாவாக தேவன் சொந்த குமாரன் இயேசு அனுப்பினார் அதுதான் கிறிஸ்துமஸ் தாவீதன குடில குடாரவு கெடிசல்பட்டது அதன்னு ஸ்திரப்படிசல் என்று கழிசிருவந்ததே இயேசு கிறிஸ்து அடுத்த வசனம் வாசிங்க பிரதா நல்லா அடுத்த வசனம் வெர்ஸ் நம்பர் 17 இங்கிலீஷ்ல வாசிங்க அப்புறமா நல்லா கவனிங்க உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்காதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாம வேற எதுக்கு அனுப்பினாரு கவனிங்க இந்த இரட்சகராக இயேசுவின் மூலமாக ஈ இரட்சகனாகிருவந்த இயேசு கிறிஸ்துவின் முகாந்தர இரட்சிக்கும்படி அவரை அனுப்பினார் இரட்சிசல் என்று ஆத்தனன்னு கழுவிசிதரு கர்த்தராக இயேசு பிறந்த நோக்கம் என்ன இயேசு கிறிஸ்துவின் ஜனனத காரணவேனு you know what is the purpose of jesus the birth of jesus christ இயேசு கிறிஸ்துவின் ஹுட்டுவதக்கே காரணவேனு in order to save this world ஈ லோகவன்னு இரட்சிசலு தொழச்சதே இப்ப 17 மீண்டும் வாசிங்க கத்தராக இயேசு வந்த நோக்கத்துல பிரதான நோக்கங்களை ஒன்று உலகத்தை ஆக்கினை தீர்க்குள்ளாக மாற்றும்படி அல்ல ஈ லோகவன்னு தீர்ப்பு மாடுவதற்காக அல்லது அவரால கத்தராக இயேசுவினால இந்த உலகம் இந்த உலகத்தை ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும்படி அவரை அனுப்பினார் ಕರ್ತನಾಗರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ತೀರ್ಪು ಮಾಡಿದ ರಕ್ಷಣೆ ಬರಲೆಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎನ್ನೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎಂದರೆ ಏನು ಅವರೇ ಅನುಪಿನ ಅವರನ್ನು ಕಳುಹಿಸುವುದು ಅನುಪಪಟ್ಟವ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಒನ್ ವಾಸ್ ಸೆಂಟ್ ಬೈ ಗಾಡ್ ದೇವರಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಒನ್ ವಾಸ್ ಸೆಂಟ್ ಬೈ ಲವಿಂಗ್ ಫಾದರ್ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ತಂದೆಯಿಂದ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಅನುಪಪಟ್ಟವ ಕಳುಹಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಆ ಗಾಡ್ ಇಸ್ ಸೆಂಡಿಂಗ್ ಗಾಡ್ ದೇವರು ಕಳುಹಿಸಲ್ಪಡುವವರು ಓ ಹೆವೆನ್ಲಿ ಫಾದರ್ ಇಸ್ ಸೆಂಡಿಂಗ್ ಗಾಡ್ ಪರಲೋಕ ದೇವರು ಕಳುಹಿಸಲ್ಪಡುವವರು ನಮ್ಮ ಪರಲೋಕ ಪಿತಾವಾಗ ದೇವನ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಾಟ್ಕಲ್ಲಿ ನಾವು ಧ್ಯಾನಿಕರ ಪುರುಳಲ್ಲಿ ಮಿಗ ಮುಖ್ಯಮಾನ ಒಂದು ಪರಲೋಕ ಪಿತಾವಾಗ ದೇವನ್ ಒರೆ ಸ್ವಂತ ಕುಮಾರನಾಗಿಯ ಯೇಸು ಅಡಿಪಿನ ಅಪಡಿಯನ ಅನುಪಪಟ್ಟವ ತಂದೆಯಾಗಿರುವಂತ ದೇವರು ಈ ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂಭ್ರಮಗಳಲ್ಲಿ ಆತನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಲ್ಪಡುವುದು ಗವನಿಂಗಲ್ ಇಂದ ಉಲಗದ ಎರಡು ವಿಧಮಾನ ಕೂಟತೆ ಉಂಗಲಕ್ಕೆ ಸುಟ್ಟಿ ಕಾಟ ವಿರುಮಗರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎರಡು ಗುಂಪುಗಳನ್ನು ನೋಡಿಸಲಿಕ್ಕೆ ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ ಪಿದಾವಗ ದೇವನ್ ತಮ್ಮಡಿಯ ಸ್ವಂತ ಕುಮಾರನ ಇಂದ ಭೂಮಿಯಲೇ ಅನುಪಿನ ನೋಕಮೇ ಇಪದ ವಾಸಿತಂ ಇಂದ ಉಲಗತೆ ರಕ್ಷಿಕಮಡಿಯಾಗದಾನ್ ಕತ್ರಾ ಯೇಸು ವಂದ ತಂದೆಯಾಗಿರುವ ಮಗನ ತಂದೆಯಾಗಿರುವಂತ ದೇವರ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸುವ ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ ಈ ಲೋಕವನ್ನು ರಕ್ಷಿಸುವುದು அனுப்பப்பட்டவர் என்ன செய்கிறார் கழிசல்பட்டவர் என்ன மாடுத்தாரே அது பிறகு பார்க்கலாம்
ಮತ್ತೆ ನೋಡೋಣ ಆರಂಭದಿಂದ ಆದಿಯಾಗ ಮೊದಕೊಂಡು ವೆಳಿಪಡುತ್ತಲವರೈ ಅಲ್ಲದೆ ವೆಳಿಪಡುತ್ತಲವರೈ ಇಂದುವರೆ ವಾಸ್ತು ಪಾತಿಂಗನಾ ಮುಡು ಬೈಬಲ್ ಎಲ್ಲಾಮೇ ಪರಲೋಕ ಪಿತಾವಾಗದೆ ಅನುಪಿನಾರ್ 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 ಎಂದು ತಾನ சொல்லಪಡುತ್ತದೆ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆಯ ಕೊನೆಯ ದೊರಗು ಸಂಪೂರ್ಣ ಸತ್ಯವಿದದಲ್ಲಿ ದೇವರು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಲಿಖಿತವಾಗಿದೆ ಆಂಡವರ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಂದ ನೋಕತಲೆ ಅನೇಕ ನೋಕಗಳು ಉಂಡು ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಜನನದ ಕಾರಣಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರಣಗಳು ಉಂಟು ಮೊದಲಾದ ಪಾದ ಯೇಸುಕ್ರಿಸ್ತ ವಂದ ನೋಕಮೇ ಪ್ರಂದ ನೋಕಮೇ ಈ ಉಲಗತ ಜನಗಳನ್ನು ರಕ್ಷಿಕಮಡಿಯಾಗ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದ ವಿಷಯ ಮೊದಮೊದಲು ಆತನ ಬರಲಿಕ್ಕೆ ಮುಖ್ಯ ಕಾರಣ ಈ ಲೋಕವನ್ನು ರಕ್ಷಿಸಲೆಂದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಇಂದಿಕ್ಕೆ ನಾನು ತುಂಬಾ ಆಳಮಾನ ಛೇದಿ ಉಂಗಳಕ್ಕಾಗಿ ಆಯತಪಡುತ್ತವಳೆ ಒಂದು ಸುರುಕಮಾನ ಒಂದು ಆಲೋಚನೆ ಸುರುಕಮಾನ ಕುರಿಪುಗಳೇ ನೆನೈಪುಟ್ಟುಮಡಿಯಾಗ ವಂದಿರುತ್ತೆ ಈ ದಿವಸ ನಿಮಗೆ ಆಳವಾದ ಸಂದೇಶವಲ್ಲದೆ ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿರುವಂತ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿರುವಂತ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ ಯೋವಾನ್ ಸುವಿಶೇಷ 19ನೇ ವಾಸ್ಯದಲ್ಲಿ ಬರ್ಕರೋ ಎಳೆಂದು ಪೋನದೇ ದೇವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಒಂದು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಆತನ ಪಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ ಏದನ್ ತೋಟದಿಂದ ಹೊರಗಾಕಲ್ಪಟ್ಟನು ಪಿದಾವಾಗ ದೇವ ಮನುಷ್ಯನನ್ನು ಉണ്ടാಕಿ ಮೊದಲು ಎನ್ನಿಲ್ ಒರುವನೇ போல ನಮ್ಮಿಲ್ ಒರುವನೇ போல என்னுடைய நம்முடைய சாயலாக ஒரு மனிதனை உருவாக்குவோமாக என்று பிதாவாக தேவன் மனிதனை அவருடைய சாயல்ல தேவனுடைய சாயல்ல கர்த்தராக இயேசுவின் சாயல்ல பிதாவாக தேவ அவருடைய சாயல்ல மனிதனை உண்டாக்கினார் ತಂದೆಯಾಗಿರುವಂತ ದೇವರು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಆತನ ಎಲ್ಲರನ್ನು ತನ್ನ ಬಿಂಬವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು God created man out of his own image ದೇವರು ಸಕಲ ಮನುಷ್ಯರನ್ನು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಬಿಂಬವಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು Yes God created mankind in his own image in his own form ಹೌದು ದೇವರು ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರನ್ನು ಮನುಕುಲವನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು There was not even a single change God created you and me in his own image in his own form ಆ ಒಂದು ಉತ್ಪಾದನೆಯಲ್ಲಿ ಕೆಲ ಬದಲಾವಣೆಗಳು ಇಲ್ಲದಂತೆ ತನ್ನ ಸ್ವಂತ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದರು ಎನ್ನೈ போல ನಮ್ಮೈ போல ಆಂಡವರಾಗ ಯೇಸು ಅಲ್ಲದ ಪಿತಾವಾಗ ದೇವನ ಅವರಿಂದ ಉಲಗದಲ್ಲಿ ಇರುತ್ತಿರುಕಂದಾ ದೇವರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮಂತೆಯೇ ಆತನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದನು ಪಿದಾವಾಗ ದೈವಂ ಎಪಡಿ ಇರಕರ ಅವರೇ போலದ ನಾವು ಇರಕರ ನಮ್ಮ ನಾವು ದಾ ಅವರ ರೆಪ್ರೆಸೆಂಟ್ பண்ணுகிறோம் ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ಅವರಂತೆ ನಾವು ನಮ್ಮಂತೆ ಅವರು ಇದ್ದೀರು ಅನ್ಬನ ದೇವ ಪಿಳ್ಳೆಗಳೇ ಆಗವೇ ಪಿದಾವಾಗ ದೇವ ಮನುದನೈ ಮನುಕುಲತೈ ಆದಾಮೈ ಅವರೇ போல ಅವರுடைய ರೂಪಂ ಅವರுடைய ಸಾಯಲೆ ಉರುವಾಕಪಟ್ಟಾನ್ ಆದ್ದರಿಂದ ಮನುಕುಲವನ್ನು ಮನುಷ್ಯರನ್ನು ಅವರ ಸ್ವರೂಪದಂತೆ ಅವರ ಸ್ವಂತ ಬಿಂಬದಂತೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ ಇದೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಕುರಿತು ತುಂಬಾ ಸುರುಕಮಾ ತುಂಬಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಪುರಿಂದುಕೊಳ್ಳುವುದು ಅಂತ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಬಗ್ಗೆ ತುಂಬಾ ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಮನುಷ್ಯನ ದೇವಡಿಯ ಗುಣಾದೇಶ್ಯಂ ದೇವನೇ போல ಪಿತಾವಾಗ ದೇವನ ರೂಪದಲ್ಲಿ ಅವருடைய ಸಾಯಲ್ಲ ಇರೆವನ ಸಾಯಲ್ಲ ದೇವನ ಮನಿದ ಉಂಡಾಕಪಟ್ಟ ಮನುಷ್ಯ ಪಾಪತನಾಲ முதல்ல கீழ்ப்படியாமல விழுந்து அந்த கீழ்ப்படியான பலனினால பாவம் வந்து அந்த பாவத்தினால ஏதேனும் தொட்டத்தை விட துரத்தப்பட்டு தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள நல்ல அந்த உறவை துண்டிக்கப்பட்டு விட்டது சிருஷ்டிகர்த்தனான தேவன் தன்ன ஸ்வரூபத்தில் தன்ன குணங்களை ஹொந்திக்கொண்டு மனுஷரನ್ನ சிருஷ்டி ಮಾಡಿದ ಮೇಲೆ ಅವರು ಇಲ್ಲ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂದು ಪಾಪಕ್ಕೆ ಹೊಳಕಾಗಿ ಏದೆನ್ ತೋಟದಿಂದ ಹೊರಗೆ ಆಕಲ್ಪಟ್ಟರು மனுஷன் பாவம் செய்தது நிமித்தமாக தேவனோடு இருந்த நெருங்கிய உறவு அவைகள் அறுக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டு விட்டது தூரமாக சென்றது
मनुष्य पापक देवर संबंध मुरियल पट्टितु मनि सायले मनुष्य मनुष्य मन देवर स्वरूप्रेशन They lost the image of God, the form of God. Our own the papi ka kritya galinda, ichika kritya galinda, Devra swarupa vanna kalu kundu. Manushan, Devre saile irandan, Devre magimi irandan, Devno odirinde uravayim irandu pona. ನೋಡಿರಿ ಮನುಷ್ಯರಿದ್ದಂತ ದೇವರ ಸ್ವರೂಪವನ್ನ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಮರುಕುಲವು ಕಳೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು ಆಗವೇ ಏದನಿನ ತೊಟ್ಟಂ ಕುರೆಯಿಲ್ಲದ ನಿರ್ವಾನ ಸಂಪೂರ್ಣಮಾನ ಆಸ್ವಾದನ ನಿರೈಂದ ತೋಟಂ ಕತ್ತರೆಯಿನ ತೋಟಮಾಯಿರುಂದು ಕತ್ತರೆಯಿನ ತೋಟದ ಯಜಮಾನರಂದ ಇಂದ ಪಾವತ್ತನಾಲ ಕತ್ತ ಏದನಿನ ತೊಟ್ಟತದ ಮನಿದನೈ ತಳ್ಳಿಬಿಟ್ಟ ಆದ್ರಿಂದ ಏದೆನ್ ತೋಟವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿರುವಂತ ದೇವರ ಆಶೀರ್ವಾದಗಳು ಸ್ವಂತ ದೇವರೇ ತೋಟಗಾರನಾಗಿದ್ದನು ಅಲ್ಲಿಂದ ಈ ಮನುಷ್ಯರನ್ನು ಹೊರಹಾಕಲ್ಪಟ್ಟರು ಪಾವಂ ಸೇದಿ ದೇವರೇ ಮಹಿಮೆ ಇಳಂದು ತೋಟತ್ತು ಬಿಟ್ಟು ಬೆಳಿಯೇ ತುರತಪಟ್ಟ ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದರಿಂದ ಆ ತೋಟದಿಂದ ಅವರಿಗೆ ಹೊರಹಾಕಲ್ಪಟ್ಟರು ಇದು ಒಂದು ಪಕ್ಕ ಇದು ಒಂದು ಕಡೆ ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕ ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಇದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕ ಇದಕ್ಕೆ ಮುಂಭಾಗವಾಗಿ ಇನ್ನೊಂದು ಕಡೆ பரலோகத்திலே பிதாவாக தேவனோடு கூட என்றென்றைக்குமாக அவர் பக்கத்திலே லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் பரலோகத்திலே தேவர சங்கட தேவர ஜொத்தி லட்ச கோட்டியாந்தரஷ்டு தேவ தூதர்கள் இருந்தரு லட்சக்கணக்கான தேவதூதர் பரலோகத்திலே பிதாவாக தேவன் நின்று கொண்டு எப்போதுமே 24/7 24 மணி நேரம் தேவனை பாடி புகழ்ந்து போற்றி கொண்டிருந்தார்கள் ಆ ದೂತರುಗಳು 24ನೇ ಮಿಗಿಲಾದ ತ್ರಾಸುಗಳು ಹಾಡುತ್ತಾ ಹೊಗಳುತ್ತಾ ಇದ್ದರು ಓ ಸೇನೆಗಳ ಕತ್ತ ಪರಿಶುದ್ಧ 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 ಎಂದು ದೇವ ದೂತರುಗಳು ಇಸೈ ಕರಿಗಳ ವಾಸಿತುಕೊಂಡು ಓಯಾಮಲ್ ತುದಿ ಸ್ತೋತ್ರ ಆರಾಧನೆ ಪುಗಳ್ ಪಾಡಲ್ ಎಂದು ಅಂಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು பெரிய ಆರಾಧನೆ ಕೂಟಂ ಇರುತ್ತದೆ ಸೇನೆಗಳ ಕರ್ತನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಅಂತ ಸಕಾಲದಲ್ಲಿ ಏಕಾಲವು ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಾ ಆರಾಧಿಸುತ್ತಾ ಇದ್ದರು அந்த பாடல் ஆராதனை நடத்தக்கூடிய ஒரு லீடர் பேரு ஒரு சீஃப் மியூசிஷியன் பேரு மியூசிஷியன் பேரு லூசிஃபர் ஆராதனை நடத்துவ ஆராதனை நாயகன ஹெசரே லூசிஃபர் உங்களுக்கு தெரியும் நமக்கு கொத்து இன்னைக்கு கூட ஆராதனை நடத்துறவங்களுக்கு கூட பார்த்தா திடீர்னு தன் அறியாமல லூசிஃபர் நாவி வெளியே வர்றோம் ஆராதனை மாடுத்திரோக அவர் கொத்தில்தந்த லூசிஃபர்ன ஆத்மவே ஹொரகி பா நிறைய இடங்களில் பார்க்கின்றோம் அநேக பசரை நான் நோடுத்தேவே விரோதமா யோசிக்க வைக்கிறது தேவர ஜொத்தையிலே தேவ சங்கட அத்தனை பிரத்யக்ஷம் இது கொண்டு தேவர விருத்தவாக யோசிச்சு நிறைய ஆராதனை பார்க்கின்றோம் ಅನೇಕ ಆರಾಧನೆ ಮಾಡುವವರ ನಾವು ಗಮನಿಸುತ್ತೇವೆ ಎಲ್ಲ ಪಾಡುವಾಂಗ ಆಡುವಾಂಗ ಅಭಿಷೇಕದ ಗುದಿಪಾಂಗ ಎಲ್ಲ ಸೇವಾಂಗ ಆನಾ ಅವಳಕ್ಕೂಳ ಲೂಸಿಫರ್ ನಾವಿ ಪೆರುಮೈ ನಾವಿ ಮೇಟಿಮೈ ನಾವಿ ನಾನು ಎಂಗರ ಆವಿ ಇರುನೇ ಇರಕೋ ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡ್ತಾರೆ ಹೊಗಳ್ತಾರೆ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ ಆದರೆ ಅವರಲ್ಲಿ ಗರ್ವ ಅಹಂಕಾರದ ಆತ್ಮಗಳು ತುಂಬಿರುತ್ತದೆ ಅದ ಲೂಸಿಫರ್ ನಾವಿ ಅದು ಲೂಸಿಫರ್ ನಾ ಗವನಿಂಗ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಮಾಬರು ಸೇನೈ ಅಂದ ಸೇನಿಕ ತಲೆವನ್ ಲೂಸಿಫರ್ அவன் லூசிபருக்குள்ள ஒரு நாள் திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது பரலோகத்தில் தொட்ட சேனை ஆராதனை நாயகன் ஹெசரே லூசிபர் அவனுக்கு வந்து யோசனை வந்தது ஆனால் அந்த லூசிபர் அந்த தேவதூதரிலும் தேவ சாயலில் தேவனை போல சிருஷ்டிக்கப்படவில்லை அவர் லூசிபர் அவன தூதர்களும் தேவர ஸ்வரூபத்தில் சிருஷ்டிக்கப்படவில்லை மனிதனோ தேவ சாயலில் தேவன ரூபத்திலே சிருஷ்டிக்கப்பட்டான் ஆதரே மனுஷனோ தேவர ரூபவனு தரிசி சிருஷ்டிக்கப்பட்டரு ஆனால் தூதர்கள் பரலோகத்தில் இருந்தாலும் ஆ தூதரு பரலோகத்தில் இருந்தரு அந்த லூசிபருக்குள்ள ஒரு சின்ன பெருமை ஆ லூசிபனல்லி ஒரு கர்வம் தேவனுக்கு மேல ஏறின இவருக்கு மேல இருந்தா எப்படி இருக்கும்
ನಾನು ಈತನಿಗೆ ಮೇಲೆ ಇದ್ದರೆ ಹೇಗಿರಬಹುದು ಅವನಕ್ಕೆ ದೇವನಿಗೆ ವಿರೋಧಮಾನ ಒಂದು ಪೆರುಮೆ ನಾವಿ ಉಳ್ಳ ಬಂದದ ಅವಳದಾ ಅವನೊಳಗೆ ಅವನಿಗೆ ಅರಿದಂತೆ ಒಂದು ಆತ್ಮ ಬಂದಿತ್ತು ಹೆಮ್ಮೆಯ ಆತ್ಮ ಇಂದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಾಡಿಲ ಗಮನಿಗಳ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ಇಂದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನಾಡ್ಕಳಿನ ಸುವಿಶೇಷ ಬರುತ್ತದೆ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶ ಇಂದ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಚೈದಿನ ಒಂದು ಚೈದಿ ಒಂದು ಸುವಿಶೇಷ ಉಂಗಳಿಗೆ ಬರುತ್ತದೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಶುಭ ಸಂದೇಶ ಅಂದ ಲೂಸಿಫರ್ ಮನದಲ್ಲಿ ಯೋಚಿಸುತ್ತಾನ ಅವಳದಾ ಅವನು ಯೋಚಿಸಿದನು ಅಷ್ಟೇ ಲೂಸಿಫರ್ ಅಂದ ಲೂಸಿಫರ್ ಕೂಡ ಅವರ ಮೈಂಡ್ ಅವರ ಎನ್ನೋ ಬಂದದು ಇಂದ ದೇವನಿಗೆ ಮೇಲೆ ನಾ ಹೋಗೇನಾನ ಅದು ಎಪಡಿ ಇರಕೋ ಆ ಲೂಸಿಫರ್ ಒಂದು ಯೋಚನೆ ಬಂದಿತ್ತು ದೇವರಿಗೆ ಮೇಲೆ ಬಂದರೆ ಹೇಗಿರಬಹುದು ಪಾವಂ ಎಂಬುದು ಮೊದಲೇ ಮೈಂಡ್ಲೆ ಪಾಪ ಎನ್ನುವುದು ಮೊದಮೊದಲು ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ನಲ್ಲ ಗೌಡಿಗೆ ಮೀರುದಲ್ ತುಣಿಗರೋ ಮೀರುದಲ್ ತುಣಿಗರೋ ಪಾವಂ ಇವಾಗ ಮೈಂಡ್ಲೆ ಮೊದಲು ಬರುತ್ತೆ ಮೀರುವುದು ಒಂದು ಪಾಪಗಳು ಇಚ್ಛೆಗಳು ನಮ್ಮ ಮೈಂಡ್ಲಿ ಬರ್ತದೆ ಅವನು ವೆಳಿಯ ಕಾಟಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಲೂಸಿಫರ್ ಅವನು ಹೊರಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ ಮೈಂಡ್ಲೆ ದೇವನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಚಿಂತಿತಾನ್ ಅವನ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯೋಚಿಸಿದ ವಿಧವಾಗ ದೇವನ ಅರಿಂದ ದೇವರಾಗಿರಂತ ದೇವರು ಅರಿತುಕೊಂಡರು ಲೂಸಿಫರ್ ಪರಲೋಕದಿಂದ ಕೀಳೆ ತಳ್ಳಿನ ಆ ಲೂಸಿಫರ್ ನನ್ನ ಪರಲೋಕದಿಂದ ಕೆಳಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕೂಟದಂ ಎಂದಿಗದ ಭೂಮಿಲೆ ಫಲ ಕೋಡಿ ಆವಿಗಳ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಅನೇಕ ಆತ್ಮಗಳು ಅಂದ ತಳ್ಳಪಟ್ಟ ತೂದಲ್ தான் இந்த உலகத்துல வான மண்டலத்துல பொல்லாத ஆவிகள் பூமியில இருக்கிற பூலோகத்துல இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆ தள்ளல்பட்டಂತ ஆத்மகளே ஆகாஷ மண்டலದಲ್ಲಿ பூலோகದಲ್ಲಿ பிரசரிசுத்திದೆ இங்க தான் நீங்க கவனிக்கணும் ಇದರಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಬೇಕು ரெண்டு விதமான கூட்டம் ಎರಡು ವಿಧವಾದಂತ கூட்டம் ஒன்று பரலோகத்துல தேவனோடு தேவன் பக்கத்துல இருந்து எப்பொழுதே கர்த்தரை பாடுகிற துதிக்கிற கூட்டமாகிய லூசிபர் கூட்டம் வானத்துல இருந்து பாவம் செய்ததுனால பெருமை எண்ணத்துனால பாவம் வந்தது பாவத்தின் விளைவு என்ன ಪರಲೋಕದಿಂದ ಭೂಮಿಯ ಕೀಳ ತಳ್ಳಪಡುತ್ತಪಟ್ಟಾರ್ಗಳ ಒಂದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ಜೊತೆಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದಂತ ಕೂಟವು ಅವರಲ್ಲಿ ಪಾಪ ಬಂದು ಅಲ್ಲಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು ಅದನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಆಯರಕನಗನ ಆವಿಗಳಾಗಿ ತಿರುಗಿರದು ಅದರಿಂದಲೇ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಾವಿರಗಟ್ಟಲೆ ಆತ್ಮಗಳಾಗಿ ತಿರುಗಾಡುತ್ತಿದೆ ದೇವ ತೂದರ್ಗಳ ಪಾಪತಲೆ ವಿಳಿಂದು ಪೋನಾರ್ಗಳ ದೇವ ದೂತರುಗಳು ಪಾಪಗಳಿಗೆ ಒಳಗಾದರು ಇನ್ನೊಬ್ಬ ಮನಿದನ್ ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಮನುಷ್ಯ ಮನಿದನು ಮನುಕುಲವ ಪಾಪತಲೆ ವಿಳಿಂದು ಪೋನದು ಮನುಷ್ಯನು ಮನುಕುಲವು ಸಹ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿತು ಇಪ್ಪ ನೀಂಗ ತಾ ನನಗೆ ಆನ್ಸರ್ சொல்லணும் ஒரு பக்கம் தேவ தூதர கூட்டம் ಪರಲೋಕத்திலே கீழ தள்ளப்பட்டு விட்டது பெருமையால பாவத்தினால ಒಂದು ಕಡೆ தேவதூதர கூட்ட ಹೆಮ್ಮೆ ಗರ್ವದಿಂದ ಪರಲೋಕದಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟು ಅರಿಮೆಲ್ಲ ಇಂದ್ರಿಕೆ ಸುವಿಶೇಷ உங்களுக்கு வருது பெருமை வெளியில காட்ட முடியாது உள்ளத்துல மைண்ட்ல வந்தாலே உங்க வாழ்க்கை விழுந்து விடும் அபிஷேகம் விழுந்து விடும் வல்லமை விழுந்து விடும் கிருபை விழுந்து விடும் ஆசீர்வாதம் விழுந்து விடும் எல்லாம் விழுந்து விடும் ಅದರಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ಸಂದೇಶ ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಗರ್ವ ಹೆಮ್ಮೆ ಬಂದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದ ಅಭಿಷೇಕ ಎಲ್ಲವೂ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತದೆ ஒரு பக்கம் தேவதூத கூட்ட விழுந்து போனது ಒಂದು ಕಡೆ தேவதூதர கூட்டವು ಬಿದ್ದು ಹೋಯಿತು இன்னொரு பக்கம் மனுக்குளம் ஆதாம் ஏவலம் பாவத்தில் விழுந்து விட்டார்கள் இன்னொரு கடை மனுக்குள ஆதாம் ஏவலு சஹ பிது ஹோயிது இந்த தேவ தூதர கூட்ட பரலோகத்துல கீழ தள்ளப்பட்டு விட்டார்கள் மத்தொந்து கடை தேவ தூதர பரலோகத்துல இந்த கூட்ட பிது ஆனால் மனுக்குள மனுஷனாகிய ஆதாம் ஏவலும் இவங்க தோட்டத்துல தள்ளப்பட்டார்கள் ஆதரிந்த மனுக்குளவாகிறந்த ஆதாம் ஏவலு சஹ தோட்டத்தின் ஹொரகாகல்பட்டு கவனிங்கள் கமனிசிரி இந்த விழுந்து போன கூட்டத்தை ಬಿದ್ದು ಹೋದಂತ ಕೂಟದಲ್ಲಿ ரெண்டு ಕೂಟಗಳು ಬಿದ್ದು ಬಿಟ್ಟದ ಅಲ್ಲಿಯ ಎರಡು ಕೂಟ ಬಿದ್ದು ಹೋಯಿತು ದೂತರು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಾಂಗ ದೂತರು ಪಾಪದಲ್ಲಿ ಮನುಕುಲವು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟಾದೆ ಮನುಕುಲವು ಸಹ ಪಾಪದಲ್ಲಿ ரெண்டு ಪಕ್ಕಮೋ ரெண்டு ಕೂಟಮೋ ಪಾಪತನಾಲ ಕೀಳ ತಳ್ಳಪಟ್ಟು ಬಿದ್ದು ಪೋನಾರ್ಗಳ ಎರಡು ಕೂಟವು ಎರಡು ಸಾರಿ ಪಾಪದಿಂದ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು ಪಿದವಗ ದೇವನು ಇಪ್ಪೋದು ಪಾರ್ಕರಾ ತಂದೆ ಆಗಿರುವಂತ ದೇವರು ಈಗ ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ ನಾ ಎನ್ನೇ ಸೇವದು ನಾನೇನು ಮಾಡುವುದು ವಿಳಿಂದು ಪೋನ ದೇವ ತೂದರ ಕೂಟತೈ ಮೀಂಡು ತೂಕಿ ಎಡುಕವಾ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ದೇವ ದೂತರ ಕೂಟವನ್ನು ಮತ್ತೆ ಎತ್ತುವುದಾ ಇಲ್ಲ ವಿಳಿಂದು ಪೋನ ಮನುಕುಲತೈ ಎನ್ನೈ ಪೋಲೆ ನಮ್ಮೈ ಪೋಲೆ ಎನ್ನುಡಿಯ ರೂಪತಲೆ ಎನ್ನುಡಿಯ ಸಾಯಲೆ ಎನ್ನುಡಿಯ ಮಹಿಮೆಲೆ ಉರುವಾಕಪಟ್ಟ ಮನುಷ್ಯ ವಿಳಿಂದು ಪೋನನೇ ವಿಳಿಂದು ಪೋನ ಮನುಷ್ಯನ ತೂಕುವುದಾ ಅಲ್ಲದೆ ತೂದನೆ ತೂಕುವುದಾ ಎಂದು ಒಂದು பெரிய யோசனை ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ತನ್ನ ರೂಪ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ಎತ್ತುವುದಾ ಅಥವಾ ದೇವರು ಎತ್ತುವುದಾ ಅನ್ನುವಂತ ಆಲೋಚನೆ ಅನ್ಬನ ದೇವ ಪಿಳ್ಳೆಗಳೇ ಪ್ರೀವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ ವಿಳಿಂದು ಪೋನ ದೇವ ತೂದನೈ ಅಲ್ಲ ದೇವ ತೂದರ கூட்டத்தை மீண்டுமாக எடுப்பிக்கும்படி மீண்டுமாக மேல் எடுக்கும்படி தேவனை கத்த யாரை அனுப்பல ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ದೇವದೂತರನ್ನು ಮತ್ತೆ ಹೆತ್ತಲೆಂದು ಯಾರನ್ನು ಕಳಿಸಲಿಲ್ಲ ಅಲ್ಲ ಇಂದ ವಿಳಿಂದು ಪೋನ
நல்ல கையை தட்டி துதிக்கணும். மனிதனை விழுந்து போன மனுஷனை விழுந்து போன மனுக்குள்ளதை மீண்டுமாக மீண்டும் தூக்கி எடுக்க முடியாத கத்தராக இயேசுவை பூமிக்கு அனுப்பிட கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தட்டுங்க ஆண்டவருக்கு. ஹாலேலூயா. ஆதரே ஈ கடை பித்து ஹோகிரவந்த மனுக்குள்ளத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ஜனனவாயிற்று. விழுந்து போன மனுக்குலத்தை மீண்டுமாய் தூக்கி எடுக்க முடியாத தான் இந்த உலகத்துக்கு இயேசு அனுப்பினார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. பித்து ஹோகிரவந்த மனுக்குலலனு எத்தலெந்து இயேசு கிறிஸ்துவின் ஜனனா அதே கிறிஸ்துமஸ். விழுந்து போன தேவதூதனை தூக்கி எடுக்கவில்லை அவன். இன்னைக்கு அந்த கூட பேய் பிசாசு அழிகுது. ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ ದೇವದೂತನನ್ನ ಎತ್ತಲೇ ಇಲ್ಲ. ಅವಾಗ ಈಗಲೂ ಸಹ ಪಿಶಾಚಿ ಆಗಿದ್ದಾನೆ. ಆನಾ ವಿಳಿದು ಪೋನ ಮನುಕುಲತೆ ಮೀಂಡುಮಾಯ್ ಮೀಟಿಕೊಳ್ಳಮಡಿ ರಕ್ಷಿಕಮಡಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಕುಮಾರನ ಯೇಸುವೆಯ ಅನುಪಿನಾರ್. ಅದುದಾನ್ ಕ್ರಿಸ್ಮಸ್. ಆದರೂ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತ ತಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಮನುಕುಲನನ್ನು ಎತ್ತಿದರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನ ಮುಖಾಂತರ. ಏನಿದೆ ದೇವತೂತ ಕೂಟಮಾನದ ಆಂಡುಡೆ ರೂಪತ್ತಲೆ ಆಂಡುಡೆ ಸಾಯಲೆ ಆಂಡುಡೆ ಮಹಿಮಲೆ ಉರುವಕಪಟ್ಟವಂಗ ಅಲ್ಲ. ಏಕೆಂದ್ರೆ ದೇವದೂತರು ದೇವರ ರೂಪದಲ್ಲಿ ದೇವರ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಅವರು ಸಾಧಾರಣ ದೂತರಲ್ಲೇ ಪಡೆಯಕಪಟ್ಟರು. ಅವಳದಾ ಅವರು ಸಾಧಾರಣ ದೂತರಾಗಿ ಮಾತ್ರ ಮಾಡಲ್ಪಟ್ಟರು. ಮನುಕುಲದ ತೂಕಿ ಎಡುತ್ತ ಏಕೆ ಮನುಕುಲವನ್ನ ಮತ್ತೆ ಎತ್ತರು? ಮನುಕುಲದ ತೂಕಿ ಎಡಿಕ ಸ್ವಂತ ಕುಮಾರನ ಯೇಸು ಅನುಪಿನಾರ್. ಏಕೆ ಮನುಕುಲವನ್ನು ಮತ್ತೆ ಎತ್ತಲೆಂದು ಸ್ವಂತ ಮಗನನ್ನು? ಏನಿದೆ ಮನುಷ್ಯ ಮನುಕುಲ ಅವರೇ ಪೋಲವ ನೀಂಗಲ ನಾನೋ தேவடைய சாயல் தேவடைய ரூபம் தேவடைய மகிமையில அவரை போலவே படைக்கப்பட்டபடினால என் ஜனம் என் இனம் என் பிள்ளைங்க என்னால் உருவாக்கப்பட்ட என்னை போல என்னுடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மனுக்குலத்தை எப்படியாவது மீண்டும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினா. அதுதான் மையான கிறிஸ்துமஸ். ஏகேந்திர நம்ம தம்ம குணங்களிந்த தம்ம ஸ்வரூப ரூபங்களிந்த நன்ன மக்களும் மத்த ஹெத்தைதரு அதே கிறிஸ்துமஸ். ஆரம்ப ஆதியாக முதற்கொண்ட உபாக வரை ಚರಿತ್ರ ಪುರುಷರುಗಳೇ ಅನುಪಿನಾ. ಆದ್ದರಿಂದ ಆದಿಕಾಂಡದ ವಿಮೋಚನ ಕಾಣಲು ಚರಿತ್ರ ಪುರುಷರನ್ನು ಕಳಿಸಿದನು. ಅದನ್ನ ಬರಗ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅನುಪಿನ. ಅದಾದ ನಂತರ ನ್ಯಾಯಾಧೀಶರನ್ನು ಕಳಿಸಿದ. ಅದ ಬರಗ ರಾಜಕಳೆ ಪಿತಾವಾಗ ದೇವನ ಅನುಪಿನ. ಅದಾದ ನಂತರ ಅರಸರನ್ನು ಕಳಿಸಿದನು. ಅದ ಬರಗ ನರಿಯ ಚರಿತ್ರ ಪುರುಷರುಗಳೇ ನರಿಯ ಸಂಗೀತಕಾರರೇ ಪೋಯಿಟೇಸ್ ಅನುಪಿನ. ಅದಾದ ನಂತರ ಮತ್ತೆ ಕೀರ್ತನೆಗಾರರನ್ನ ಸಂಗೀತ ಪುರುಷರನ್ನು ಕಳಿಸಿದನು. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ಅನುಪಿನಾರ್. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳನ್ನು ಕಳಿಸಿದ. ರಾಜಕಳೆ ಅನುಪಿನಾರ್. ಅರಸನನ್ನು ಕಳಿಸಿದ. ನರಿಯ ಚರಿತ್ರ ಪುರುಷರು ಅನುಪಿ ತಳಿಯ ವಲ್ಲಮೆ ವೆಳಿಪಡುತ್ತಿನಾರ್. ಮತ್ತು ಇತಿಹಾಸ ಪುರುಷರನ್ನು ಕಳಿಸಿ ತನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಎಪ್ಪಡಿಯಾಗಲೇ ವಿಳಿದು ಪೋನ ಮನುಕುಲದ ಮೀಂಡುಮ ತೂಕಿ ಎಡುಕ ವೇಣೋ ಎನ್ನೋಡು ಕಿಟ್ಟಿ ಸೇತು ಕೊಳ್ಳ ವೇಂಡುಮೆಂಡು ಅನೇಕ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು ರಾಜಾಕಳ್ ಚರಿತ್ರ ಪುರುಷರಲ್ಲಿ ಅಂದಂದ ಕಾಲತ್ತು ಏಟವಾರು ಅನುಪಿ ಕೊಂಡಿರುವಂತಾರ್. ಆಯಿನ ಅವರ ಸುತ್ತ ನೆರವೇರವಿಲ್ಲೈ. ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಬಿದ್ದೋಗಿರಂತ ಮನುಕುಲ ಎತ್ತಬೇಕೆಂದು ತಕ್ಕ ತಕ್ಕ ಕಾಲಕ್ಕೆ ಅನೇಕನ್ನು ಕಳಿಸಿದನು. ಆದರೂ ಅವರ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿಲ್ಲ. ಅದ ಬರ್ಗೆ ಪೆರಿ ಪೆರಿಯ ತೀರ್ಕದರ್ಶಿ ಯೆಶಾಯ ಪೋಲ ಯೆರೆಮೀಯ ಪೋಲ ದಾನಿಯೇಲ ಪೋಲ ಎಜೆಕೀಲ ಪೋಲ ಪೆರಿ ಪೆರಿಯ ತೀರ್ಕದರ್ಶಿಗಳು ಅನುಪಿನಾರ್. ಅಷ್ಟು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅನೇಕ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಕರನ್ನು ದಾನಿಯೇಲ ಯೆಶಾಯ ಯೆರೆಮೀಯನಂತವರು ಕಳಿಸಿದನು. ಅದಕ್ಕೆ ಬರ್ಗೆ ಚಿನ್ನ ತೀರ್ಕದರ್ಶಿಗಳು ಅನುಪಿನಾರ್. ಅದಾದ ನಂತರ ಚಿಕ್ಕ ಪ್ರವಾದಿಕರನ್ನು ಸಹ ಕಳುಹಿಸಿದ. ಆನಲ ಪಿದಾವಗಳ ದೇವರ ದಿಟ್ಟಂ ಸುತ್ತಂ ನೆರವೇರವಿಲ್ಲ. ಆದರೂ ದೇವರ ಸಂಕಲ್ಪ ಆತನ ಚಿತ್ತ ನೆರವೇರಲಿಲ್ಲ. ಕಡೆಯಾಗಿ ಒಂದು ಯೋಚಿತ ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದು ಯೋಚನೆ. ಅಯ್ಯೋ ಎಣ್ಣೆ ಪೋಲ ಎಣ್ಣಿಲ ನಮ್ಮಿಲ ಒರುವನೆ ಪೋಲ ಉಂಡಾಕಿನ ಇನ್ನ ಮನುಕುಳ ಎಣ್ಣೆ ಬಿಟ್ಟು ದೂರ ಮರುಕ್ರದೆ ಅವ ಏನ್ ಕಿಟ್ಟಿ ವರ್ಣೋ ಎನ್ ಜನ ಎನ್ನ ಎನ್ ಅಂಡೆ ಕಿಟ್ಟಿ ವರ್ಣೋ ಎನ್ನ ಸೇವೆದ ಯೋಚಿತು ಕಡೆಯಾಗ ಒಂದು ದಿಟ್ಟ ಪಣಿನ ತನ್ನ ಒರೇ ಪೆರಾನ ಕುಮಾರನೈ ಅಂತ ಉಲಗತ್ತಿಗೆ ಅನುಪ ವೇಂಡಮ್ ಎಂದು ಕಡೆಯಾ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಅಡಿಪಿನ. ನಲ್ಲ ಕೈಯ ತಟ್ಟಿ ತುದಿಂಗ. ಅದುದಾನ್ ಕ್ರಿಸ್ಮಸ್. ಅಯ್ಯೋ ನನ್ನ ಜನ ಬಿದ್ದು ಹೋಗಿರುವಂತವರ ನಗರಕ್ಕೆ ಬರಬೇಕು ಅಂತ ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕಳುಹಿಸಿದನು. ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಉಲಗತ್ತಲ ದೈವಂ ಒಂದು ಮಾಬೆರು ದೈವಂ ತನ್ನ ಒಡುಕಿ ಸುರುಕಿ ಕಣ್ಣಿ ಮರಿಯಾಲ ವಯಿಟ್ಟಲ ಇನ್ನ ಚಿನ್ನ ಗರ್ಭಪೈಲ ದೈವಂ ತನ್ನ ಒಡುಕಿ ತನ್ನ ಸುರುಕಿ ತನ್ನ ವಲ್ಲಮೈ ತನ್ನ ಮ್ಯಾಜೆಸ್ಟಿ ಆಂಡ ಆಂಡುಡಿಯ ಮ್ಯಾಜೆಸ್ಟಿನ ತಮಿಳ ತನ್ನ ಒಡುಕಿ ಮ್ಯಾಜೆಸ್ಟಿ ಏನಕ್ಕೆ ಬರಲ ಮಾಚಿಮೈ ತನ್ನುಡಿಯ ವಲ್ಲಮೈ ಮಾಚುವೈ ಮಹತ್ವ ಎಲ್ಲಡ ಒಡುಕಿ ಒಂದು ಚಿನ್ನ ಕುಳಂದೆಯಾಗ ಅದಕ್ಕಾಗ ಕುಳಂದ ಯೇಸು ಕೂಡಿ ಬೋರಿಂಗ ಕುಳಂದೆ ಪೋಲ ತನ್ನ ಒಡುಕಿ ಇಂದ ಭೂಮಿಲಿ ಬಂದಾರ. ತನ್ನ ಮಹತ್ವವನ್ನ ಪರಾಕ್ರಮವನ್ನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲವನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿ ಗರ್ಭ ಧರಿಸಿ ಬಂದನು. ಅದಕ್ಕಾಗಿ ನಾಳೆ ಕಾಲಪ್ಪ ಬೋರಿಂಗಲ್ಲ ನೀವು ಪಾಕ್ರದ ಪಾತ್ರ ಪೋರ ಮತ್ತಂತಿರದು
குழந்தையாக வந்தான் இயேசுநாதரே, அதில் குழந்தைகிட்ட போயிட்டு வராங்களாம். குழந்தை வளர்ந்து மறித்து ஒரே உயிர்த்தேந்து போய்விட்டது. நீங்களும் நானும் குழந்தையாக மாறணும், அவ்வளோதான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கவனிங்கள், தெய்வம் தன்னை ஒடுக்கினா, தேவர் தன்னை தானும் தக்கிசி கொண்டனும். தன்னோட வல்லமை, தன்னோட மகத்துவம், தன்னோட மேன்மை எல்லாவற்றையும் ஒடுக்கி ஒரு சிறு பாலகனாக கண்ணி மரியலை வயிற்றில் பிறந்து இந்த உலகத்தில் தேவர குமாரனாக வெளிப்பட்டா, தன்னை உத்தமத்மா மகிமை மகத்துவங்கள் எல்லாம் தக்கிசி கொண்டு மரியல கர்ப்பவனு தரிசி லோகக்கு வந்தனும். அமேன், அமேன். இதுதான் கிறிஸ்மஸ். இதே கிறிஸ்மஸ் ஆகுது. வெறும் கேக் வெட்டுவதும் பலகாரம் செய்வதும் வஸ்திரத்தை போடுவதும் அதல்ல கிறிஸ்மஸ். வெறி கேக்குகளை கட் மாடுவதும் பலகாரங்களை மாடுவது மாத்திரவல்ல கிறிஸ்மஸ். அது நல்லது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளங்கள். அது ஒழேது சம்பிரமனு தோரிசுவதற்கு வந்து என் இயேசு எனக்குள்ள பிறந்துட்டாரு. நான் இயேசு நன்னொழகை உதயிச்சார். என் ஆண்டவர் உள்ளத்துல பிறந்துட்டாரு. நான் தேவர் நன்னொழகை ஜெனிசிதா. என் ஆண்டவர் எனக்குள்ள வந்து விட்டாரு, என் உள்ளத்துல வந்து விட்டாரு. ஆகவே சந்தோஷமா வீடை சுத்திகரிக்கிறேன், புதிய வஸ்திரத்தை போடுகிறேன், பலகாரம் செய்கிறேன், எல்லா வித அலங்கரிப்பை செய்கிறேன். அந்த ஜாயை வெளிப்படுத்த வெளிப்படுத்துற ஒன்று அப்படியே போய்விடவில்லை. வந்தவர் இந்த இயேசு மீண்டும் போய்விட்டார். மீண்டுமாக அவரும் அனுப்பினார். அவர் ஒருத்தர் அனுப்பினார். அவர் ஒப்பரனு கழிப்பது நான் போகிறேன். இகோ நான் வேலை வந்துவிட்டு நான் போகிறேன். தேவனத்தில் போகுத்தேனே. ஆனா போனாலும் நான் வேறொரு தேற்றவல்லனாகிய பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள்ள நல்ல கையத்தட்டு துதிங்க உங்களுக்குள்ள அனுப்புகிறேன். ஆவியான திருச்சபைகளிலே ஜனங்க நடுவிலே உள்ளங்களிலே வீடுகளை அசுவடு கொண்டிருக்கிறார். ஆத்மனு சபைகளுடைய ஜனங்களுடைய மனைகளுடைய அந்த ஆவியான உங்களையும் என்னையும் அவர் என்ன சரி அவரும் அனுப்புறா. நீங்களும் புறப்பட்டு போங்க. கற்பித்தனோ அவைகளை போதியுங்கள். ஆத்மகள் எல்லாம் தரிசி நீ வெல்லரு ஹொரடரி சுப சந்தேஷவனு சாரிரி தீட்ச ஸ்நானவனு கொடிரி அந்த ஆத்மனு பிரேரேபிசுத்தது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பிதாவாக தேவன் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆதியந்த அந்தத வரைக்கும் தந்தையாகிய தேவர் கழிசுத்தலே தான். இதுதான் கிறிஸ்மஸ் செய்துடைய மிக முக்கியமான சாராம்சம். இதே கிறிஸ்மஸ் சந்தேசத சங்கிப்தம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுக்க வந்தேன். பைபிள்ல நிறைய கூடாரங்கள் உண்டு. சத்தியவேதலே அநேக குடிசல்கள் உண்டு. ஆபிரகாமின் கூடாரம், ஈசாக்கின் கூடாரம், யாக்கோபின் கூடாரம், லோத்தின் கூடாரம், மோசேயின் கூடாரம், இப்படி ஈசாக்கர் கூடாரம், ஏதமின் கூடாரம், யூதாவின் கூடாரம், இப்படி அநேக கூடாரங்கள் பைபிள்ல உண்டு. இரீதி அபிரஹாம ஈசாக்கா இரீதி அநேக கூடாரங்கள் உண்டு. எல்லா கூடாரங்க அந்தந்த குறிப்பிட்ட கால வரை பூமியில இருந்தது. அது பிறகு அந்த கூடாரங்க விழுந்து போனது. இ கூடாரங்களு ஆ காலக்கே தக்கந்த இத்து ஆக பிதோய்த்து. ஆனா ஒரே ஒரு கூடாரம் மாத்திரம் விழுந்தது. ஆனா விழுந்து போனதையும் மீண்டும் தூக்கி எடுத்தா அது ஒரே ஒரு கூடாரம், அது தாவீதின் கூடாரம். ஒந்த கூடாரம் மாத்திரம் பித்து ஹோய்த்து பித்தத்து புனர்ஸ்தாபித்து அது தாவீதந்து. அருமை தேவ பிள்ளைகளே, பிரிய தேவர மக்களே, நிறைய கூடாரங்கள் என்ன எந்தெந்த கூடாரம் பழைய ஏற்பாட்டு காலம் எழும்பினதோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்தது. அதுக்கு பிறகு அந்த கூடாரம் மறைந்து விட்டது. அநேக குடாரங்களும் ஹழை உடம்படிக்கையிலே கட்டல் பட்டித்து அதெல்லாம் பித்து போய்த்து தக்க காலக்கு தக்கந்த. அதோடு கூட தாவீது குடாரமும் விழுந்து போனது. அதே ரீதி தாவீதுன குடாரவும் சக. ஆனா ஆண்டவே, ஆதர தேவரோ, தாவீதுக்கு முன்னே விழுந்து போன மற்ற எல்லா குடாரங்களையும் மீண்டுமாய் இடித்து அதை பழுது பார்த்து
அதை திறப்புகளை அடைத்து பூர்வ நாட்கள் இருந்தது போல மீண்டும் ஸ்தாபிக்கவில்லை தாவீதுக்கு முன்பு இத்தன மத்தே புனர்ஸ்தாபிசலில்ல ஆனா தாவீதன் குடாரத்தையோ ஆதரே தாவீதன குடாரத்துவன்னோ அண்டு சொல்லுகிறார் தேவர் எழுத்தார அந்நாளில் விழுந்து போன தாவீதன் குடாரத்தை ஆ திவிசதல்லி பித்தோதந்த தாவீதன குடார நான் திரும்பவும் எடுக்க போகிறேன் நானு புனர்ஸ்தாபிசுத்தேனே மறுபடியும் எடுக்க போகிறேன் மத்தே துத்தேனே விழுந்து போன தாவீதன் குடாரத்தை மீண்டும் எடுக்க போகிறேன் ಹಾಳಾದದನ್ನು ನಾನು ನಿಲ್ಲಿಸಿ ಪೂರ್ವಕಾಲದಂತೆ ತಿರುಗಿ ಕಟ್ಟಿಸುವೆನು ಪಳುದಾಯಿ ಪೋನವಗಳೇ ಹಳೆದಾದದ್ದನ್ನು ಎಲ್ಲರೂ சொல்லுங்க என்னவா அதுதான் கிறிஸ்மஸ் அதே கிறிஸ்மஸ் பழுதாயி போன ಹಾಳಾದದ್ದನ್ನು இன்னும் சொல்ல பாழாய் போன ಹಾಳಾದದ್ದನ್ನು உடைந்து போன ಒಡೆದು ಹೋಗಿರುವಂತದ್ದು நொறுங்கி போன ಒಡೆದು ಹೋಗಿರುವಂತದ್ದು ಆತ್ಮಾಕಳೇ ಆತ್ಮಗಳನ್ನು ಉಳ್ಳಂಗಳೇ அவர் அந்தரலகள மறுபடியுமாய் மத்து எடுத்து எத்து சீர்படுத்தும்படி ஸ்திரப்படிசலெந்து இயேசுவை அனுப்பினார் இயேசுவன கழுவிசினார் இதுதான் கிறிஸ்மஸ் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எத்தனையோ குடும்பங்க பாழாய் இருக்கிறது எஷ்டோ குடும்பங்கள் ஹாளாக எத்தனையோ குடும்பங்க பாவத்தினால பாழாய் கிடக்கிறது எஷ்டோ குடும்பங்கள் பாபங்களின் ஹாளாக ஓகிதே பலவிதமான பாவத்தினால சாபத்தினால மந்திரத்தினால பிசாசு கிரியினால செய்வினால வியாதினால பிரச்சனையினால போராட்டத்தினால கலகத்தினால எத்தனையோ குடும்பங்கள் பாழாய் கிடக்கிறது அநேக குடும்பங்களும் பாப்பங்களிந்த சாப்பங்களிந்த ஹோராட்டங்களிந்த கைச்சலக்கலகிந்த மாட்ட மந்திர கட்டுகளிந்த ஹாளாகோகிதே எத்தனையோ உள்ளங்கள் பாழாய் போயிருக்கிறது எஷ்டோ அந்தராளங்கள் ஹாளாகோகிதே உடைந்து போயிருக்கிறது உடைந்து ஹோகிதே பாழாய் போன ஆத்துமாக்களை ஹாளாகோகிரவந்த ஆத்மகளன்னு பாவத்தினால பாழாய் போன ஆத்துமாக்களை பாபங்களின் ஹாளாகுகிரவந்த ஆத்மகளை மீறுதலினால கீழ்ப்படியாமனால பாழாய் போன ஆத்துமாக்களை தக்கிசிக்கொள்ளதே துவம்சிசப்படுகிறந்த ஆத்மகளின்னு பழுது போன குடும்பங்களை ஹாளாகோகிரவந்த குடும்பம் பழுது போன உள்ளங்களை குடும்பங்களை மறுபடியும் சீர்படுத்தும்படியாக தான் சொந்த குமாரனாக சொந்த குமாரனாக இயேசுவையே இந்த பூமிக்கு அனுப்பினாரே இதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ் குடும்பங்களான முகாந்திர கழிசுதனே அதே கிறிஸ்துமஸ் ஆகிதே நான் அவர் பூர்வ நாடு இருந்தது போல ஸ்தாபிப்பேன் ನಾನವರನ್ನು ಪೂರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ ಇದ್ದಂತೆ ತಿರುಗಿ ಕಟ್ಟಿಸುವೆನು ಇವರೇ ವಿಶ್ವಾಸಿಕರು ಯವನೋ ಒರುವನು ಕೆಟ್ಟು ಹೋಗಾಮಲ್ ಆತನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವವನು ಒಬ್ಬನು ಕೆಟ್ಟು ಹೋಗನು ಅವನೇ ಇಪ್ಪ ಎಪ್ಪಡಿ ಆಂಡವರೇ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ ಮಾಡ್ತಾರೆ ನಾ ಸ್ಥಾಪಿಕ ಹೋಗರೆ ನಾನವರನ್ನು ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ ಎಪ್ಪಡಿ ಸ್ಥಾಪಿಕರಾರೆ ಯಾವ ರೀತಿ ಸ್ಥಾಪಿಸುತ್ತಾರೆ ಸ್ವಂತ ಕುಮಾರನ ಅನುಪಿ ಸ್ವಂತ ಕುಮಾರನನ ಕಳುಹಿ ಒಲಗತೆ ಪರಕ ಸೈದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿಸಿ ಪಾಪತಲಿರುವ ಜನಗಳನ್ನು ರಕ್ಷಿಕೆ ಸೈದು ಪಾಪದಲ್ಲಿರುವ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಪಿಶಾಚನ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ನಿರ್ಮಲಮಾಕಿ ಪಿಶಾಚನ ಸಕಲ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಿರ್ಮಲ ಮಾಡಿ ಎಳೆದು ಪೋನವಗಳೇ ಮೀಂಡು ಎಳೆದು ಪೋನ ಮಹಿಮೈ ಎಳೆದು ಪೋನ ಸಾಯಲ್ ಎಳೆದು ಪೋನ ಉರವು ಎಳೆದು ಪೋನ ಮೇನ್ಮೈಗಳ ಮರುಬಡಿಮ ತಂದು ಕಳೆದು ಹೋಗಿರುವಂತ ಸಂಬಂಧ ಕಳೆದು ಹೋಗಿರುವಂತ ಮಹಿಮೆ ಪರಕ್ರಮಗಳನ್ನು ಮತ್ತೆ ಕೊಟ್ಟು ನಾನು ಮೀಂಡು ಸ್ಥಾಪಿಕೆ ಹೋಗರೆ ನಾನು ಮತ್ತು ಪುನರ್ಸ್ಥಾಪಿಸುತ್ತೇನೆ ಮೀಂಡುಮ ಅವಳ ವಾಳ ವೈಕೆ ಹೋಗರೆ ಅಂದರೆ ಮತ್ತು ಬಾಳಲ್ ಬಳಲಿಸುತ್ತೇನೆ ಎತ್ತರ ಬೇರೆ ಪುರಿಗಿರದೆ ಎಷ್ಟನೇ ಕರ್ತಾಗುತ್ತದೆ ಹಾಲೆಲೂಯಾ ಹಾಲೆಲೂಯಾ ಗಮನಿಂಗಳ್ ಕಡೆಸಿ ಚೊಲ್ಲಿ ಮುಡಿಕೊಂಡ್ರೆ ಗಮನಿಸ್ರಿ ಕೊನೆದಾಗ ಹೇಳುತ್ತೇನೆ ದಾವಿದೇನ್ ಕೂಡಾರತ್ತಲ ಗಾವಿ ದಾವಿದ ಕೂಡಾರತ್ತೈ ಮರುಬಡಿಯಮಾಗ ಎಡುತ್ತು ಸ್ಥಾಪಿಕ ಮುಡಿಯಾಗ ದಾವಿದಿನ್ ಸಂದದಲಿಯೇ ಯೇಸು ಎಳ್ಮೆ ಪಣಿನಾ ದಾವೀದನ ಗುಡಾರನ್ನು ಪುನರ್ಸ್ಥಾಪಿಸಲೆಂದು ಆ ಒಂದು ವಂಶಾವಳಿಯಲ್ಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಜನನವಾಯಿತು ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯ ನೋಡಿರಿ ದಾವೀದ ಗುಡಾರತ್ತೈ ಮೀಂಡುಮಾಯ್ ಎಡುಪಿತ್ತು ಸ್ಥಿರಪಡುತ್ತಿ ಪಳಿದು ಪಾರ್ತು
அதை மறுபடியும் ஸ்தாபிக்கும்படி தாவீதின் சந்ததியிலே ದಾವಿದನ ಗುಡಿಸಲನ್ನು ಮತ್ತೆ ಪುನರ್ಸ್ಥಾಪಿಸಲೆಂದು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿದಲೆಂದು ಆತನ ವಂಶವಳಿಯಲ್ಲೇ ದಾವಿದ ಸಂತತಿಯೇ ಕತ್ತರಾಗ ಯೇಸುವೈ ಕೊಂಡು ಬಂದ ದಾವಿದನ ವಂಶದಲ್ಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕರೆಸಿದರು ಇದನ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಇದೇ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ அப்படி கண்களை மூடுவோம் அதே ரீதி கண்களை முச்சி இந்த ராத்திரி வேளையில ஈ ராத்திரி சமயத்தில் சரியா இந்த கிறிஸ்மஸ் நாட்குள்ள நான் நுழைகிறோம் சரியாக கிறிஸ்மஸ் திவசத்தொழகே நான் ஓகுத்தேவ எல்லோரும் நிற்பமாக எல்லோரும் நின்றுக்கொள்ளணும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிருத்தஜ்ஞதைகள் தேவரே கர்த்த நோக்கி பார்ப்பாங்க கர்த்தனன்னு திருஷ்டிசு அவர் அதிசயமானவர் அவர் அதிசயவாதவர் ஆலோசனை கர்த்த ஆலோசனை கர்த்த வல்லமுள்ள தேவன் மகிமையுள்ள தேவரோ நித்திய பிதா நித்திய தேவரோ சமாதான பிரபு சமாதான பிரபு அவருக்கு பேர் இம்மானுவேல் அவர் ஹெசரு இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கும்படி பிறந்தா நம்ம சங்கட இரலெந்து ஒட்டிதனோ உலகத்து முடிவுல நம்மோடு கூட இருக்கும்படி பிறந்தா ஏய் லோகத கட்டக்கடையோ நம்ம சுத்த இரலெந்து ஒட்டிதா இருளடைந்து போன ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி பிறந்தா கத்தரலிதந்த ஜனரு வெளக்கினடகி நடியலெந்து இது எந்தெந்த இருள நீங்க எடுக்கிறீங்க ನೀವು ಯಾವ ಯಾವ ಕತ್ತಲಲ್ಲಿದ್ದೀರಿ ಪಾವತ್ತಿನಿರುಳ್ ಸಾಂಬತ್ತಿನಿರುಳ್ ವ್ಯಾಧಿನಿರುಳ್ ಕುಡುಮೆಯಿನಿರುಳ್ ವರಚಿನಿರುಳ್ ಕಷ್ಟತಿನಿರುಳ್ ನೋಯಿನಿರುಳ್ ಎಂದೆಂದ ಇರುಳಲ್ಲಿರಂದಾಲೋ ಒಂದು பெரிய ವೆಳಚಮಾಗ ಯೇಸು ಇಂದ ಇರವು ಉಂಗ ಸರೀರತಕ್ಕೆ ಉಂಗ ಕೂಡರತಕ್ಕೆ ಉಂಗ ಉಳ್ಳತಕ್ಕೆ ಅವರು ಇರಂಗೆ ಬರುವ ಪಾಪ ಕಷ್ಟ ಶಾಪ ವ್ಯಾಧಿ ಅಂಧಕಾರಗಳ ಯಾವುದೇ ರೀತಿ ಇದ್ದರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ಮ ಅಂತರಗಳಲ್ಲಿ ಉದಯಿಸುತ್ತಾನೆ ಕಣ್ಗಳ ಮೂಡಿ ಕತ್ತನಕ್ಕೆ ಪಾಪ ಹಾಲೆಲೂಯ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್ ದೇವ ಕುಮಾರನೆ ಆರಾರೋ ಮಣಿದ ಕುಮಾರನೆ ಆರಾರೋ ದೇವ ಕುಮಾರ
ஜெபிப்போம். பரலோகத்து பிதாவே, அருமையான இராத்திரிக்காக நன்றி. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவாய் பிறந்தவரே, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, தேவன் எங்களுக்கு கொடுத்த சொல்லி முடியாத ஈவாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாளை காணும்படியாக, இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனை கொண்டாடும்படியாக, திருச்சபையான ஒன்று சேர்ந்து பாடல் வழியாக, துதியின் வழியாக, ஆராதனை வழியாக, உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே மகிமை செலுத்தும்படியாக, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷனுக்கு பிரியம் என்று ஆண்டவரே அந்த வார்த்தையின் அடிப்படையில இந்த உலகத்துல வந்தவரே, உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கும் ஒரு மிகுந்த நற்செய்தி கொடுக்கக்கூடிய செய்தியை இந்த உலகத்துல கொண்டு வந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். இந்த ராத்து வேலையில ஆண்டவரே எங்களுக்காக இந்த பூமியில வந்தவரே, இழந்து போன மனுக்குளத்து ஆண்டவரே ஆசுவதற்கு எழுந்து போனதான இந்த மனுக்குளத்தை மீண்டுமாக தூக்கி எடுக்கும்படி, விழுந்து போன தேவ தூதனை தூக்கி எடுக்காம விழுந்து போன மனுக்குளத்தை மீண்டுமா தூக்கி எடுக்கும்படியாக, தன் சொந்த குமாராக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினவரே, எங்கள் பிதாவாக தேவனே நமக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு காலத்துல நாங்க கூட இருளில, பாவத்தின் இருள, சாபத்தின் இருள, பிசாசின் இருள எங்கேயோ இருந்தோம், எங்களை தேடி வந்து ரட்சித்தவரே மக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாக இந்த உலகத்துல வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே இன்னும் எத்தனையோ தேசத்துல, உலகத்துல எத்தனையோ உள்ளத்துல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனத்தின் உள்ளத்துல இன்னும் பிறக்கவில்லையே, ஓ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ள கர்த்தராக இயேசு என்னும் வெளிச்சம், கர்த்தராக இயேசு எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியாக இயேசு நீ பிறக்கும்படியாக இந்த ராத்திரியில் எங்களை கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவ இருள், சாப இருள், வியாதியின் இருள், வறட்சின் இதில், பிசாசு கிரியாக இருள், எத்தனையோ விதமா இருளுக்குள்ள வாழ்ந்து கொடுக்கிற ஜனங்கள் ஒரு பெரிதான வெளிச்சமாக இயேசு என்கிற வெளிச்சத்தை கண்டு கொள்ள ஆண்டவர் இறக்க பாராட்டும்படியாக இந்த ராத்திரியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் இந்த ராத்திரியில் கூடி வந்த யாவரோடு கூட இருக்கும்படியாக, வந்த பிள்ளைகள் யாவரோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகள் குடும்ப குடும்பமாக சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியமாக கர்த்தராக இயேசு பிறந்த அந்த பிறப்பின் சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு குடும்பங்களாய் சேர்ந்து குடும்பமாய் கொண்டாட எல்லா கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வெளிச்சத்துக்குள்ள வராம இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்க எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளத்துல பிறப்பிராக, நீ பிறப்பிராக, ஓ வெளிச்சமாக இயேசுவை பார்ப்பார்களாக ஆண்டு. அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. வந்த யாவரையும் நாங்கள் பிதா குமார பரிசுத்தாவே நாமத்தில் ஆண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலோடு வாழ்த்தி அனுப்புகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இன்னொரு சுகமாய், ஒவ்வொருவர் சுகமாய், பத்திரமாய், பயம் இல்லாம பத்திரமாய் ஒவ்வொருவரையும் கொண்டு போய் சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் அடுத்த காலை 10 மணிக்கு அடுத்த இந்த கிறிஸ்துமஸ் ஆறு கலந்து கொள்ளும் எல்லா கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, துயாவியான ஒரு அந்நிய ஐக்கியமும், ஆசீர்வாத நன்மையும் கிருபையும், இந்த பிறப்பின் மனமகிழ்ச்சியும், இந்த பிறப்பின் மேன்மையும், இந்த பிறப்பின் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட, இந்த ஃபேஸ்புக் வழியா யூடியூப் பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட, கர்த்தருடைய மகாபர சந்தோஷத்தின் நற்செய்தியின் பிரசன்னம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசு. சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும், சஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பகலை மறவாதே ஆமென் ஆமென் wish you happy a blessed christmas so you have a wonderful day god bless you கர்த்தருடைய ஆவரை ஆசீர்வதிப்பதாக சந்தோஷமாய் கொண்டாடுங்கள் நாளை காலை 10 மணிக்கு மீண்டும் வர சந்திப்போம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக ஒருவரை வாழ்த்தி போங்க கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதாக